இந்த நாளிலே பகல் கூட்டத்திலே குடும்பங்களுக்கான ஒரு சிறப்பு கூடுகையாக நாம் இதை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஆகவே நான் குடும்பங்களுக்கான ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமம் குடும்பங்களை குறித்து மிக அருமையான ஆலோசனைகளை சொல்லுகிறது. இதனுடைய சரித்திரங்கள், குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், தேவன் குடும்பங்களை உண்டாக்கின நோக்கம் என்ன, எப்படி ஆசீர்வதிக்கிறார், நடத்துகிறார் சொல்லி நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. அதே போல சில உபதேச வசனங்கள், குடும்பத்தில் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உபதேச வசனங்களும் இங்கே எழுதி தரப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து ஒரு மனுக்குலத்தை துவக்கும் நோக்கத்தில் ஒரு ஆதாம் என்கிற மனிதனை உண்டு பண்ணினார். அவனுக்கு ஏவாள் என்கிற ஒரு மனுஷியை மனைவியாக கொடுத்தார். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை உருவாக்கி அந்த முதல் குடும்பத்தில் இருந்துதான் இன்றைக்கு எத்தனையோ கோடி கோடியான குடும்பங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே குடும்பத்தில் இருந்துதான் இந்த மனுக்குலம். ஒரு சபை என்று சொன்னால் சபையில் குடும்பங்கள், அப்படிதானே, குடும்பங்கள் சேர்ந்து சபை எழும்புகிறது. ஒரு சமுதாயம் அப்படித்தான் கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த குடும்ப வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கூட்டங்களிலே தேவனுடைய நோக்கங்களையும் கிரியைகளையும் நாம் அறிந்து கொள்ள இது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு உறவுகளின் ஒப்புமைகள், குடும்ப சம்பந்தப்பட்ட முக்கியமாக மூன்று உறவுகளுடைய ஒப்புமைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக, சார்ந்த கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இன்னும் ஒரு விதத்தில் சொன்னால் மூன்று தலைமுறை உறவுகள் அதை எடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கணவன் மனைவி உறவு. இங்கே கணவன் மனைவியாய் இருக்கிறவர்கள், கணவன் மனைவியாய் வாழ்கிறவர்கள் இந்த காரியத்தை கவனமாய் கேட்க வேண்டும். ஒருவேளை விவாகம் ஆகாதவர்களோ துணை இழந்தவர்களோ இந்த கூடுகையில் காணப்பட்டால் நீங்களும் அறிவை, வேத அறிவை பெற்றுக்கொள்வது, எல்லாரும் பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க, பிறருக்கு சொல்லிக் கொடுக்க ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த கணவன் மனைவி என்கிற உறவிலே பைபிள் சொல்லி இருக்கிற ரெண்டு ஒப்புமைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது கணவன் மனைவி உறவை குறித்து ஒரு செடி கொடி என்கிற ஒரு ஒப்புமை, ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. செடி கொடி, கணவன் ஒரு செடியை போல மனைவி அந்த செடியில் உள்ள கொடியை போல என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு மனிதனை செடி, அவன் கனிதரும் செடி என்று அருமையாய் வர்ணிக்கப்பட்டுள்ளது. யோசேப்பு என்பவர் தன் தகப்பன் குடும்பத்திற்கு கனி கொடுத்த ஒரு செடி, தன் மனைவி பிள்ளைகள் என்கிற தன் குடும்பத்திற்கு கனி தந்த ஒரு நல்ல செடி. அவரை குறித்துதான் பைபிள் அழகாய் சொல்லுகிறது. அவருடைய தகப்பனார் யாக்கோபு ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை இந்த யோசேப்புக்கு சொல்லுகிறார், இவன் ஒரு கனிதரும் செடி என்று. இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தில் கணவன் என்கிறவருடைய பங்கு,
அவர் ஒரு செடியை போன்று செயல்பட வேண்டும். செடி, இப்போ இந்த செடியும் கொடியும் உள்ள ஒரு உறவு. இனி கொடியை பற்றியும் வசனத்தை சொல்லிவிட்டு நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 128 மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி கொடியை போல் இருப்பாள். யோசேப்பு செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செடி என்கிற நிலையிலே ஒரு கணவனை பார்க்கும் பொழுது இந்த செடி இந்த கொடியை என்ன பண்ணுகிறது? அந்த கொடியை முதலாவது ஏற்றுக்கொள்ளுகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்போ ஒரு செடியில் நிறைய கொடிகள் வரும், அந்த ஒப்புமை இதற்கு ஒத்து வராது. இது என்ன ஒப்புமை என்றால், உங்களுக்கு இந்த கிராஃப்டிங் பற்றி படித்திருப்பீர்கள். ஒட்டுச்செடி, ஒட்டுச்செடி தெரியும் தானே? இப்பெல்லாம் அது நிறைய இருக்கிறது, ஒட்டுச்செடி. அப்போ இந்த ஒட்டுச்செடியில் ஒரு செடி, அந்த செடியில் இன்னொரு செடியில் வளர்ந்த ஒரு கொடியை அல்லது ஒரு கொம்பை வெட்டி அதை கொண்டு வந்து இதில் ஒட்ட வைப்பார்கள். அதுதான் இந்த ஒரு செடி ஒரு கொடி. அதைத்தான் பைபிள் கணவன் மனைவிக்கு சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் செடியிலிருந்து உருவாகி வருகிற கொடி, அது நிறைய கொடிகள் வரும், அந்த காரியம் அல்ல. இது ஒரு செடி ஒரு கொடி. அந்த ஒரு கொடி இன்னொரு மரத்தில் வளர்ந்தது. ஒரு மனைவியானவள் மனைவியாகும் நாள் வரைக்கும் தன்னுடைய பெற்றோர் குடும்பத்திலே வளர்ந்து அந்த செடியில் வளர்ந்து கல்யாணத்தன்றைக்கு அங்கிருந்து ஒடிக்கப்பட்டு இந்த கணவன் என்கிற செடியோடு ஒட்ட வைக்கப்படுகிறாள். சரிதானே? அதே மாதிரிதான் கணவனும் அவருடைய பெற்றோர் என்கிற அந்த செடியில் வளர்ந்தவர் பிறகு ஒரு தனிச்செடியாக அன்றைக்கு நடப்படுகிறார். ஒரு தனிச்செடியாக ஒரு தனி குடும்பமாக கல்யாணத்தன்னைக்கு நடப்படுகிறார். அந்த செடியை நட்டு அந்த செடியில் இந்த கொடி என்ன செய்வார்கள்? ஒட்ட வைப்பார்கள். இதுதான் அந்த செடி கொடி என்கிற உறவினுடைய விளக்கம். ஆகவே இப்போ முதலாவது இந்த செடி அந்த கொடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒட்ட வைக்கிற கொடி அல்லவா, தானே பிறப்பிக்கிற கொடி வேற சொல்லிட்டேன். அப்போ இது ஒட்ட வைக்கிற கொடின்னு இந்த செடி முதல்ல அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ரெண்டும் ஒன்றாக முடியாது. ஒன்றாகாவிட்டால் வளராது, ஒன்றாகாவிட்டால் கனி வராது. அதனால் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கணவன் மனைவியை தனதாளாக ஏற்றுக்கொள்வதில் குடும்பத்தின் பெரிய வெற்றி இருக்கிறது, பெரிய வெற்றி இருக்கிறது. அதே மாதிரி மனைவியும் இந்த செடியில் செடியாகிய கணவனில் ஒட்ட வைக்கும் பொழுது அவளும் மனப்பூர்வமாக இந்த செடியில் நான் ஒட்டப்படுவேன் என்று அவளும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஏற்றுக்கொள்ளுதல், ரெண்டு உள்ளங்களிலும் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில 40 ஆண்டுகள் தாண்டினவர்கள் கூட இங்கே உட்கார்ந்திருக்கலாம், இல்லை புதிதாய் விவாகமானவர்களும் இருக்கலாம். எல்லாருக்கும் இது தேவை. சிலருக்கு ரொம்ப வருடங்கள் குடும்பமாய் வாழ்ந்தாலும் கூட இன்னும் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளம் இருக்கிறது, தன் கணவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளத்தோடு வாழ்கிறார்கள். இது வந்து ஒரு நிறைவை தராது. அந்த கணவன் மனைவி உறவிலே அந்த குடும்பத்திலே ஒரு நிறைவு ஒரு நாளும் உண்டாகாது. ஏன்னா அடிப்படையிலே பிரச்சனை இருக்கிறது, சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ரொம்ப முக்கியம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கின்றது. ரோமர் 15:7 ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், இங்கே விசுவாசிகளை பற்றி சொல்லப்பட்ட வசனம்,
விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஒருமனப்பட முடியும், ஒன்றாய் ஜெபிக்க முடியும், ஆராதிக்க முடியும், ஒன்றாய் ஊழியம் செய்ய முடியும், ஒன்றாய் கிறிஸ்துவில் வளர முடியும். சோ அந்த ஏற்றுக்கொள்ளுதல், இதுக்கு உதாரணம் என்ன காட்டியிருக்கு? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார், எப்படி ஏற்றுக்கொண்டார்? நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களாய் மாறி அப்புறம் வந்து கிறிஸ்துவிடத்தில் வந்தோமா? நம்மை நாமே நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு, நல்லா அழகுபடுத்திக்கிட்டு, எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கிறிஸ்துவிடத்தில் வந்தோமா? இல்லை, நாம் பாவிகளாய் இருக்கையில் இருந்த வண்ணமாகவே யாரிடத்தில் வந்தோம்? கிறிஸ்துவிடத்தில் வந்தோம். நம்ம இப்ப பாவிதான், நாம் தேவனுக்கு சத்துருக்கள் என்று ரோமர்ல இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு. சத்துருக்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், அப்பதான் நம்ம இயேசு இடத்தில் வந்தோம். அவர் நீ போய் எல்லாம் சுத்தாயிட்டு வான்னு சொல்லி நம்மளை துரத்தல, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு பிறகு அவர் சுத்திகரித்தார். அவர் ஏற்கனவே சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்தார். தள்ளிவிட்டார்னா இதெல்லாம் தர முடியாது. அவர் அனைத்து சேர்த்து கொண்டார் அல்லது ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு விட்டு தான் நம்மளை என்ன பண்ணாரு? கழுவி, இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவான்களாக மாற்றினார். அப்போ இங்க சொல்லியிருக்கு, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ குறைவும் நிறைவும் நமக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசுக்கு தெரியும். நம்மை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாத விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இயேசுக்கு நல்லா தெரியும். நம்மை பற்றி நமக்கே தெரியாத பல விஷயங்கள் உண்டு, உண்மைதானா? நம்மை பற்றி நமக்கே தெரியாத பல விஷயங்கள் உண்டு. சில வேளை திடீர்னு நம்ம ஏதாவது பேசிடுவோம், டக்குன்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில், அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவோம். ஐயோ, நான் இப்படி பேசிட்டேனா? நான் இப்படி பேசுறதே இல்லையே, ஏன் பேசிட்டேன்? அப்ப எனக்குள்ள இப்படி ஒரு தன்மை இருந்திருக்கு, எனக்கே தெரியாது. ஒரு நெருக்கம் வந்தோடனே அது என்ன பண்ணிருச்சு? டக்குன்னு வெளிப்பட்டுருச்சு. அப்ப நமக்குள்ளேயே நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது, குறைபாடுகளும் இருக்கிறது. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? கிறிஸ்துவுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு ஆளை நல்லா ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, நாம நினைச்ச மாதிரி அவங்க இருக்கணும், அப்ப நான் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த தன்மையில நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா ஒரு நாளும் ஒருவரையும் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஒன்றா இருக்கவே முடியாது. இதைத்தான் புரிந்து கொள்ளணும். நான் நினைச்ச மாதிரி என் மனைவி இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி என் கணவன் இருக்கணும், எனக்கு பிரியமானபடி இருக்கணும், இப்படியெல்லாம் நினைச்ச அந்த உலகத்துல ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கவே முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்முடைய நிறைவையும் நம்முடைய குறைவையும் அறிந்து சேர்த்து, ரெண்டையும் சேர்த்து தான் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நிறைவு அவருக்கு சந்தோஷம், நம்முடைய குறைவு அதை அவர் சுமக்கிறார். இல்லையா, அவர் சிலுவையில் என்ன சுமந்தார்? நம்முடைய குறைவுகளுக்கான காரியங்களை சரி பண்ணத்தானே சுமந்தார். பாவியாயிருந்தோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். சாபம் பிடித்தவர்களா இருந்தோம், நம்முடைய சாபங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அப்படித்தானே? அப்ப அதே மாதிரி நிறைவு அவருக்கு சந்தோஷம். நம்ம ஒரு நிறைவா நல்ல ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தினா இயேசுடைய நாமத்துக்கு மகிமை. மக்கள் எல்லாம், ஓ இவள் இயேசுவின் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுறவங்க நல்லா இருக்காங்க, இந்த இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம கிட்ட குறை வந்துச்சுன்னா இயேசுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். ஆனா அவர் சீப்போன்னு தள்ளிட மாட்டார். நம்மிடத்தில் குறை இருக்கும் போது இயேசுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த குறை இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஏற்றுக்கொண்டார். அந்த குறைவை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த சுமந்து நமக்கு அந்த குறைய நிறைவு செய்கிறார். இதே மாதிரிதான் ஒரு கணவன் தன் மனைவியை, குறை இருக்கிறது நிறையும் இருக்கிறது, ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு குறையெல்லாம் தெரியாது. யாராவது என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் குறை இருக்குன்னு சொல்லி மாப்பிள்ளைக்கிட்ட பேசி விடுவாங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டார், இருந்தாலும் மறைச்சிருவாங்க நல்லா. அதுக்கு சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊர்க்காரங்க எல்லாம் பூரண ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஒருவரும் குறை என்ன செய்ய மாட்டார்கள்.
சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னா ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை என்ன ஆயிடும், கெட்டு போயிடுமே சொல்லி எல்லாரும் சேர்ந்து அதை என்ன பண்ணிடுவார்கள், மறைத்து கொள்வார். சிலர் அதை போய் சொல்லி கொடுப்பார்கள், அதெல்லாம் பொல்லாதவர்கள் என்ன. ஆனால் நல்லவர்கள் என்ன செய்வார்கள், அப்போ எப்படிதான் தெரியும் குறை, அது வாழ வாழதான் தெரியும். அல்லேலூயா. மற்றபடி எதுவும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆரம்ப காலம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறி மாறி வரும் பொழுது, காலநிலை காலங்கள் காலங்களினுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுதுதான் உண்மையாக உள்ள இருக்கிற சுபாவங்கள் ஒன்றொன்றாய் வெளிப்படும். அப்பதான் இந்த குறைகள் தெரியும். இது மனைவிக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் உண்டு, ரெண்டு பக்கத்துக்கும். ரெண்டு பக்கம் அதே மாதிரி தானே. கணவன் எப்படி மனைவியை ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி தான் மனைவியும் கணவன் என்ன செஞ்சிருக்கு, ஏற்றுக்கொண்டிருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டு போகும் பொழுது இடையிடையே அந்த குறை வரும். இப்ப அந்த குறை வரும்போது தான் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஒரு குறை வெளிப்பட்டுருச்சு, உடனே புருஷனுக்கு தாங்கவே முடியாது. வேற யாருக்கிட்டையாவது இப்படி ஒன்று வெளிப்பட்டா அது பெரிய பாதிப்பை நமக்கு உண்டாக்காது. ஆனா நம்முடைய சொந்த மனைவியிடத்தில் இப்படி ஒரு காரியம் சொன்னா உடனே என்ன ஆயிரும், சின்ன காரியமா இருந்தாலும் மனசுல ரொம்ப பாதிச்சிடும். இதே மாதிரி என் கணவன் இப்படி பேசிட்டாரா, இப்படி செஞ்சிட்டாரா, அங்க போயிட்டாரா, இங்க வந்துட்டாரா, என்னதா சொல்லி பண்ண மனைவிக்கு என்ன ஆயிடுது, பயங்கரமான இதாயிருது. அது இயற்கை. அப்போ இந்த குறை வெளிப்படும் பொழுதுதான் அடுத்தது என்ன வருது, மாறி மாறி வாய்ச்சண்டை கை சண்டை எல்லாம் ஆரம்பமாகுது. இந்த குறையை தாங்க முடியாம ஏதா ஒன்று பேசுவார்கள், உடனே பதிலுக்கு அங்கிருந்து பேசுவார்கள், வாய்ச்சண்டை ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது சில வேளை கை சண்டையில் போய் முடிஞ்சிடும், சிலது விவாக ரத்து வரைக்கும் போயிருது. இப்படி ஆரம்பிக்கிறது. ஒரு குறை கண்ட உடனே ஒரு அதிருப்தி, ஒரு வேதனை, வருத்தம் அல்லது ஒரு கோபம், இது எழும்பி அது திரும்ப மாறி 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 அந்த மோதல் உண்டாகும் பொழுது கடைசியில் அந்த குடும்பமே ஒன்றாய் நிற்க முடியாம என்ன ஆயிடுது, பிரிந்து போகிறது. அப்ப இதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அஸ்திபாரம் இருந்தால் ஒரு பொழுதும் பிரிவினை வராது. அல்லேலூயா. பிரிவினை வராது. இந்த அஸ்திபாரம் இந்த லோட தாங்கணும். ஒவ்வொரு கட்டடத்துக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்கு, அந்த அஸ்திபாரத்துக்கு தான் அங்க லோடு ஏத்துறாங்க. இது நேரம் மறுபக்கம், அந்த லோட தாங்கக்கூடிய அஸ்திபாரம் போடணும். அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். ஸ்ட்ராங்கா என் மனைவியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் முழுமனதாய், என் கணவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்லி நூற்றுக்கு நூறு உறுதியா எடுத்துக்கிட்டா, இதெல்லாம் வரும் பொழுது இந்த குறைகள் வரும் பொழுது என்னாகும், சரி எனக்கும் குறைவுண்டு அவளுக்கும் குறைவுண்டு, எனக்கும் குறைவுண்டு அவருக்கும் குறைவுண்டு, என்னுடைய குறை ஒரு விதமா இருக்கும், அவருடைய குறை இன்னொரு விதமா இருக்கும், இந்த குறையை நான் சகித்து கொள்ளுகிறேன், நான் சுமக்கிறேன், நான் தாங்குகிறேன் என்று ஒரு முடிவெடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. இந்த முடிவு எப்படி எடுக்க முடியும், எந்த குறை வெளிப்பட்டாலும் அதை தாங்கணும், பொறுத்து கொள்ளணும், உடனே வாய்க்கு வாய் பேசக்கூடாது. அதுலேயும் ஒரு காரியம், சில வேளை என்னதான் வாய்க்கு வாய் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாலும் நீங்க எல்லாம் சண்டை போடாமலே வாழ்றீங்களா, கையை தூக்க சொல்லிடுவாரோ, பொய்ய சொல்ல வச்சிருவாரோ, அப்படி செய்ய மாட்டார். எல்லா குடும்பத்திலையும் என்னைக்காவது ஒரு நாளாவது வந்திருக்கும், கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படி ஒன்று வரும்பொழுது மறுபக்கமும் அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சா தான் பிரச்சனையே வருது இல்லையா. இந்த கை வேகமாக வந்துருச்சு, உடனே இந்த கையும் போய் ஒரு மோதல் மோதிச்சுன்னா தான் என்ன வருது, சத்தம் வருது. இந்த கை ஸ்பீடான உடனே இது பேசாம இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, எதா சத்தம் கேக்குதா, அந்த கைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிச்சிடும், பேசாம இருந்துடும். அப்படித்தானே. இது கோஆப்ரேட் பண்ணி இது கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சா தான் இதுக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்டே இருக்கும் பிறகு. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். மனைவி ஒரு வார்த்தையை பேசிட்டாப்புல நமக்கு பிடிக்கல, உடனே அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையை கொடுத்து அங்க என்ன செய்யணும், அதை கவுண்டர் பண்ணணும். அப்போ தான் இந்த சண்டையை ஆரம்பிக்குது. சரி அவள் ஏதோ பேசிட்டா, மற்றபடி பேச மாட்டா, இன்னைக்கு என்னமோ ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பா போல, என்னமோ ஒரு சூழ்நிலையில் பேசிட்டா, சரி நம்ம கொஞ்சம் வாயை அடைத்து கொண்டு
இருப்போன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் வாயடைச்சிட்டு இருந்தா அவர் ரெண்டு மூணு தடவை பேசி பேசி பார்த்துட்டு பிறகு பதில் கொடுத்தா தானே பேச்சு வரும், அப்படி போயிடும். இதே மாதிரி தான் கணவன் செலவில் கொஞ்சம் வேகப்பட்டுருவார், மனைவி உடனே சத்தம் போடுறது ஏதாவது பண்ணுறது அப்படி இல்லாமல் அதை பொறுமையாக சகித்து கொண்டால் அது கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும். அந்த குறை வெளிப்படுவது கொஞ்சம் நேரம் தான், மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நேரம் அந்த சிலுவையை உங்களுக்கு சகிக்க முடியாதா? அந்த சிலுவையை சுமக்க முடியாதா? சுமக்கணும், சகிக்கணும். அதுக்கு தான் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அஸ்திபாரம். அல்லேலூயா. இது ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த செடி அந்த கொடியை என்ன செய்யுது? ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த கொடி அந்த செடியை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தான் அதுல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எப்படி வரணும்னு சொன்னா, முதலாவது விசுவாசத்தினால வரணும். இப்போ உங்கள் மனைவி யாருன்னு தெரியாது, போக போக தான் படிக்கிறீங்க இன்னார் இப்படிப்பட்டவர் என்று, கணவனும் அப்படித்தான். அப்ப கல்யாணத்து அன்னையிலிருந்தே நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு உறுதிப்பாடு, இது கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, இது கர்த்தர் எனக்கு தந்த கணவன். அந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், God ordained husband, God ordained wife. ஆர்டைன்னா நியமித்தது. ஆண்டவர் எனக்காக காலாகாலங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே அவருடைய இதயத்தில் குறித்து வைத்து ஏற்ற காலத்தில் எனக்கு வாழ்க்கை துணையாக தந்திருக்கிறார். இந்த ஒரு விசுவாசம், இந்த விசுவாசம் இருக்கணும். ஒருவேளை கல்யாணத்து அன்னைக்கு அது இல்லாமல் போச்சு, நமக்கு இதெல்லாம் தெரியல, இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா இன்னும் விசுவாசிக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. இது வரைக்கும் என்னமோ நினச்சிட்டேன், அவர் பார்த்து வச்சார், இவர் பார்த்து வச்சார், என் தலையில் கட்டிட்டாங்க, என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டாங்க, இப்படியெல்லாம் நினச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்ளணும், யாரோ பார்த்து வச்சிருப்பாங்க, யாரோ பேசியிருப்பாங்க, யாரோ தொடர்பு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் இது God ordained, இது தேவ நியமனம். அல்லேலூயா. இந்த ஒரு அடிப்படை, கர்த்தர் அவர்தான் என் வாழ்வின் எஜமான், என் சிருஷ்டிகர், அவர் எனக்கு தந்த வாழ்க்கை துணை என்று நீங்கள் எடுத்து அதனால நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க எதனால ஏற்றுக்கொள்றீங்க? நல்ல ஆளா இருக்கிறதுனால இல்ல, எனக்கு பிடித்த ஆளா இருக்கிறதுனால என்ன அல்ல, எனக்கு ஒரு குறையுமே என் கண்ணு காணவே இல்லை, அப்படி அல்ல. இது கர்த்தர் எனக்கு தந்தது, நிறைவோ குறைவோ கர்த்தர் எனக்கு தந்தது. அந்த ஒரு அடிப்படையில் உறுதியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ நமக்கு எப்பமாவது ஒரு கஷ்டம் வந்தா உடனே, ஐயோ இது கர்த்தர் தந்தது, நம்ம குறை சொல்லக்கூடாது, இது கர்த்தர் தந்தது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, மோதிக்க கூடாது. இந்த ஒரு தேவ பயத்தோடு கூடிய விசுவாசத்தோடு கூடிய ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வந்துவிட்டதென்றால் அந்த குடும்பம் வெற்றியான குடும்பம். அல்லேலூயா. ஒருவேளை எந்த குடும்பங்களுக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கி வருகிறதோ, நீங்க இன்னைக்கு இந்த அஸ்திபாரத்தை சரிபடுத்துங்க. பழைய காலத்துல அஸ்திபாரம் போட்டா சின்ன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, அஸ்திபாரத்துல பிரச்சனை வந்தா அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ரொம்ப டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு, அஸ்திபாரத்தையே என்ன பண்றாங்க, சீர்படுத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அதனால நம்ம வாழ்க்கை சில ஆண்டுகள் தாண்டி வந்து விட்டோம், இன்னும் காலதாமதம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம், இது கர்த்தர் தந்த ஒரு வாழ்க்கை துணை என்று தெளிவாக நாம் ஏற்றுக்கொள்வோம் விசுவாசத்தோடு. ரெண்டாவது, நாம் அறிந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசம் ஒரு பக்கம், கர்த்தர் தந்தது. ரெண்டாவது என்னன்னா, அறிகிறோம் அந்த மனைவியோடு கணவனோடு வருஷ வருஷம் வருஷ கணக்கா வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் வர வர புரிந்து கொள்ளுதல் வருது. இந்த புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது நல்ல குறையெல்லாம் ரொம்ப கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். முன்ன தெரியாத குறையெல்லாம் தெரியுது. அப்ப இந்த குறையெல்லாம் தெரிஞ்சா நம்ம நல்லா புரிஞ்சாச்சு, இனி புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு கர்த்தர் தந்தார் என்று விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறது ஒன்று, அதுவும் வேண்டும். அதோடு கூட ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதும் இது இப்படித்தான் இருக்கும், எனக்கு இன்னொரு குறை இருக்கும், அவளுக்கு இந்த குறை இருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் குறைகள் இருக்கு, இந்த குறையை நான் பெருசுபடுத்தக்கூடாது, இதுக்கு நான் என்ன உதவி செய்யலாம், இந்த குறை இனி அவரிடத்திலே அல்லது அவளிடத்திலே வெளிப்படாமல் இருக்க நான் என்ன செய்யலாம், அப்படியும் யோசிக்கலாம். அது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன் மனைவி அப்படி கத்துனா,
ஏன் புருஷன் திடீர்னு கையை தூக்கிட்டு வந்துட்டாரு, அப்படி எப்பவும் செய்ய மாட்டாரு, எப்பவும் மனைவி இப்படி இந்த வார்த்தையை சொல்லி கத்தாது, ஏன் இது நடந்துச்சுன்னா நம்ம ஒன்று இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்போம். முதல்ல ஏதோ ஒன்று சும்மா வராது இல்லை, ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம், நம்ம ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், சகிக்க முடியாமல் அங்கிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை வந்துடுது, அவர் கோபத்தில் வந்துடுறாரு. அப்போ அந்த இதை பார்க்கணும், என்ன பேசணும், ஓஹோ அவங்க அப்பாவை பற்றி நம்ம மோசமாக பேசிட்டோம் கோபத்தில். அவள் அது வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா, ஆனால் அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவளுக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துச்சு. அப்போ அதை புரிஞ்சுக்கணும், இனி மாமனாரை பற்றி நினைச்சுவிடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. வளர்த்து தந்திருக்கிறாரில்ல, வளர்த்து ஆளாக்கி கைப்பிடிச்சி வச்சாரில்ல உங்களை நம்பி, அதெல்லாம் நினைக்கணும். நம்ம நம்பி ஒருத்தர் தன் பிள்ளைய கைப்பிடித்து கொடுத்தாரு என்ன, இந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணங்கள். அதனால் எந்த வார்த்தை அங்கே ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டதோ, எந்த செய்கை ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டதோ, அதை என்னை விட்டு மாற்றணும்னு நானும் நினைக்கணும். அந்த சைடும் சரி, இப்படி வந்தாலும் நம்ம வாய் அடக்கி கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும்னு அந்த பக்கமும் நினைக்கணும். இதுதான் வாழ்க்கை. இதுக்கு தான் ஆண்டவர் அழகான சகித்தல் மன்னித்தல் என்கிற நல்ல காரியங்களை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் சகிக்க மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், சகிக்க கற்றுக்கொள்ளுகிறோம், சகிக்க கற்றுக்கொள்ளுகிறோம், பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். இதுவும் ஒரு வித பாடுகள் தான். அது மாதிரி மன்னிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். சகிக்கிறதுல கூட சகித்து சகித்து உள்ளுக்கே வச்சிருந்தா அது உள்ள கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும், அது ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கி நம்மை மிக பாதிக்கும். ஆனால் மன்னிப்பு கொடுத்து விட்டுட்டா அது நம்ம உள்ளத்தில் இருக்காது, போயிடும், அது நம்மை ஒருபோதும் பாதிக்காது. அல்லேலூயா. சகிக்கிறதோடு அவர்கள் என் மனைவி சொன்ன அந்த பிரியமில்லாத வார்த்தை, என் கணவன் செய்த அந்த பிரியமில்லாத செயல், அல்லது என்னை பாதித்த செயல், என்னை பாதித்த வார்த்தை, மனசுக்குள்ள வச்சு தூங்கும் பொழுதெல்லாம் நினைச்சு, சாப்பிடும் பொழுதெல்லாம் நினைச்சு, அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த நினைவு வந்து அப்போ வாழ்க்கையே வெறுப்படைந்து போகிறது, உள்ளம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. அதனால தான் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய கடவோம், மன்னிக்க கடவோம். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளுவோம், கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிப்போம். ஸோ இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக, இந்த செடிக்கு ஒரு வேலை இருக்கிறது, செடி கொடியை சுமக்க வேண்டும். கொடி செடியை சுமக்குமா, செடி கொடியை சுமக்குமா, அது ஒன் சைடு தான். நம்ம ஊரில் சொன்ன மாதிரி நீயும் ஏற்றுக்கொள்ளணும், நீயும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்ன மாதிரி இங்கே சொல்ல முடியாது. செடி நீ கொடியை சுமந்து கொள், கொடி நீயும் செடியை சுமந்து கொள்ளணும் சொல்ல முடியுமா, அது ஒழுங்கு வராது. யார் தான் சுமக்கணும், செடி தான் கொடியை என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும். அல்லேலூயா. அது கணவனுக்கு கர்த்தர் கொடுத்த திட்டமான ஒரு காரியம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:29 ரெண்டாவது லைன்ல பாருங்க, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வசனத்துல புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அப்போ மனைவியை உன் சொந்த சரீரமாய், சொந்த மாம்சமாய் நினை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அந்த மாம்சத்தை நீ போஷித்து என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதனால தான் கல்யாணம் நடத்தி வைக்கும் பொழுது, வாக்குறுதி வாங்கும் பொழுது ஒரு வார்த்தை சேர்த்து வாங்குவோம், இவளை நேசித்து போஷித்து காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு புருஷனை சொல்ல வைப்போம், மணமகனை. இல்லையா, கவனிச்சிருக்கீங்களா கல்யாண வீட்டில்? இதுதான் காரணம், அடிப்படை. புருஷன் மனைவியை சுமக்கணும், காலமெல்லாம் காப்பாற்றணும். சொல்லுவாங்க, என் பிள்ளைய இத்தனை வருஷம் வளர்த்துவோம், கையில் தாரேன்ப்பா, கண்கலங்காம பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார், கண்கலங்காம பார்த்துக்கொள். அப்போ அவளுக்கு குறையில்லாமல் எல்லாம் பார்த்துக்கொள் என்ற அர்த்தம். பழைய காலங்களில் புருஷன்தான் சம்பாதிக்கிறவர், மனைவி வீட்டு இல்லாள், வீட்டில் இருப்பார்கள். இந்த காலத்தில் மனைவியும் புருஷனுக்கு சமமாக என்ன பண்ணுகிறார்கள்,
வேலை செய்கிறார், சம்பாதிக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் பைபிள் வசனம் காலத்துக்கு மாறாது. அல்லேலூயா. பைபிள் அந்த பொறுப்பை யார் மேலதான் வச்சிருக்கு? கணவன் மேல வச்சிருக்கு. அதனால மனைவி சம்பாதிக்க கூடாது என்று அல்ல, கணவன் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படி அல்ல, அந்த பொறுப்பு உணர்ச்சி அந்த புருஷனுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, மனைவியும் சம்பாதிக்கிறாங்க, ஆனா அந்த வீட்டு காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கிறதா? என் மனைவிக்கு எல்லா காரியங்கள் கரெக்டா இருக்கிறதா? என் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? புருஷனுடைய பொறுப்பு. ஓவரால் எல்லாத்தையும் கவனித்தன. குடும்பத்துக்கு தலை, மனைவிக்கு தலை என்று சொல்லி இருக்கு புருஷனை, குடும்ப தலைவர் என்று சொல்லுகிறோம். அப்ப பொறுப்பாளர், தலைவர்னாலே என்ன வந்தாச்சு? பொறுப்பு. அப்படிதானே, அதான் முக்கியம். எல்லா பொறுப்பும் நம்ம தலையில வந்தாச்சு, அதுக்கு பேர் தான் தலைவர். அல்லேலூயா. அப்ப அன்னையில இருந்து அவருக்கு அவருக்கு இருந்த நிம்மதியும் போயிடும் இல்லையா? அவர் பொறுப்பு வந்தாச்சுன்னா அது வரைக்கும் அவர் ஃப்ரீயா வந்துட்டு போவாரு. ஒரு பொறுப்பை கொடுத்தா அப்புறம் அது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, ஃபுல்லா அவர் கவனிச்சுட்டே இருக்கணும். அதான் அந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி புருஷனுக்கு இருக்கணும் எப்பொழுதும். ஆனா நிறைய வீட்டில் அது இல்லை. புருஷன் வந்த உடனே மனைவி சாப்பாடெல்லாம் நல்லா சமைச்சு ரெடியா வச்சிருப்பாங்க, நல்லா வந்து பரிமாறி கொடுப்பாங்க. அதுல ஒரு சின்ன குறை வந்தாலும் அவருக்கு கோபம் வந்துடும். கரெக்டா செய்யணும் எல்லாம். உப்பு குறைஞ்சிடக்கூடாது, உப்பு கூடிடக்கூடாது, காரம் குறைஞ்சிடக்கூடாது, காரம் கூடிடக்கூடாது, எல்லாம் கரெக்டா இருக்கணும். அப்படி செய்வாரு. அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நாற்காலில் உட்கார்ந்து பேப்பர் படிக்கணும், அப்புறம் செல்போன்ல பேசிட்டே இருக்கணும். இந்த வீட்டம்மா சாப்பிட்டாங்களா, அது பற்றி ஒரு வார்த்தை கேட்கிறதே கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. சரி, நம்ம தான் சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோமே, இங்கே வருத்தமாக நினச்சிடக்கூடாது, நான் ஃப்ரீயாக பேசுறது. எல்லாரும் அப்படி அல்ல. அப்போது நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அந்த அம்மா அவங்களுக்கு வச்சுருந்த பங்கையும் தூக்கி நமக்கு வச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே கொடுப்போம்னு சொல்லி. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன சங்கடம்? இப்படியெல்லாம் சில இடத்துல ஆயிடுது, அது நல்லதே கிடையாது. பைபிள் புருஷன் மேலே தான் பொறுப்பை வைக்கிறது. மனைவி சமைக்கட்டும், மனைவி தான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, நம்ம நினைக்கிறது அவள் தான் சமைச்சு போடுற, அவளுக்கு சாப்பிட தெரியாதா என்ன? அவள் வேணாம், சாப்பிட வேண்டியதானே, நானாக போய் தட்டில் போட்டு கொடுக்கணும். நீங்கள் தட்டில் போட்டு கொடுக்காண்டா ஐயா, ஆனால் கொஞ்சம் கவனிக்கணும், சாப்பிட்றாங்களா, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறதா என்று கொஞ்சம் கவனம். அதான் அந்த ஓவரால் போஷித்து காப்பாற்றுன்ட்டார். போஷித்து காப்பாற்று, கவனிக்கணும். வெறும் உணவு அல்ல, வஸ்திரம், வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் மனைவிக்கு உண்டா? பொதுவாக குடும்பத்தில் பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். சாதாரண நிலையில் எல்லாரும் பிள்ளைகள் அவங்களுக்கு வேண்டியதும் வேண்டாததும் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிடுவார்கள். புருஷனும் தனக்குள்ளதெல்லாம் தன் கையிலே காசு இருக்கு, வெளியே போறார் வர்றார், வாங்கிட்டு வந்துடுவார். இந்த மனைவிக்கு சில தேவைகள் இருக்கும், அவங்க பல இடங்களில் வெளியே சொல்ல மாட்டாங்க. சில நிற்பார்கள், நம்ம திடீர்னு கேட்டுட்டா அவர்கிட்ட காசு இருக்குமோ இல்லையோ, இப்படி இதான் நினச்சி நினச்சி இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ இதெல்லாம் இந்த புருஷனுடைய பொறுப்பு, கவனிக்கணும். கேட்டா கொடுப்பேன், சொல்லியிருந்தா கொடுத்துருப்பேன்ல, அப்படி அல்ல, நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், என்ன இருக்கு என்ன இல்லை என்று சொல்லி இந்த ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். நம்ம திடீர்னு வெளியே போனோம், ஹோட்டலில் சாப்பிட்டோம், ஆனால் ஒரு பொறுப்பு இருந்தால் சாப்பிட்ட முன்னாடியோ சாப்பிட்ட உடனேயோ ஒரு ஃபோன் பண்ணி, ஏமா நான் இப்படி இங்கே வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால் ஒரு ஃப்ரெண்டு கூட ஹோட்டலில் சாப்பிட்டேன், நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணாதே, எனக்கு சாதம் வச்சுருக்க வேண்டாம், நீங்கள் சாப்பிட்ருங்க, ஒரு வார்த்தை சொல்லாமா? ஆ இல்லை, நீ சாப்பிட்டியா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, ஒரு வார்த்தை விசாரிக்கிறோமா? இதெல்லாம் தான் இந்த புருஷனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள். எனவே இந்த கொடி அந்த செடியை என்ன செய்யணும்? தாங்கணும். நம்ம ஊர் வழக்கத்தின்படி ஒரு கல்யாணம் சொன்னால் ஒரு பெண் வந்து ஆணுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். இங்கேயும் அப்படி தானே, பல இடங்களில் அப்படி தான். வட இந்தியாவில் ஒரு சில இடங்களில் நேரம் மாறி நடக்குது, ஆண் வந்து பெண் வீட்டு போயிடுவார், அப்படி இருக்குது சில இடங்கள். ஆனால் பரவலாக ஒரு கல்யாணம் சொன்னால் அந்த பெண் வந்து தன் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு விட்டு யாரிடத்தில் வருகிறார்கள்? கணவன் வீட்டில். பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு சொல்கிறாங்க, பிறந்த வீடு
புகுந்த வீடு. ஆனால் பொதுவாக ஆண்களுக்கு பிறந்த வீடு தான் உண்டு, புகுந்த வீடு கிடையாது. அதான் செடின்னு சொல்லியிருக்கவங்களை கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பெண்ணானவள் பாருங்க, எத்தனை வயசில் கல்யாணம் ஆகுது? இந்திய சட்டப்படி 18 வயது பூர்த்தி ஆகிருக்கும், முடிஞ்சிருக்கும், நிறைவேறி இருக்கணும். 18 முடிஞ்சிருக்கணும், 18 தொடங்கிட்டு அப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது, அது சட்டத்துக்கு விரோதமானது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எத்தனை வயசு சொல்லுங்க. ஏன்னா ஊர் வழக்கத்தில் பலதும் செஞ்சிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து கர்த்தருக்கும் பயந்து நடக்கணும், ராஜாவுக்கும் என்ன செய்யணும், பயந்து நடக்கணும். நாட்டில் நல்ல சட்டங்கள் அதெல்லாம் ஒரு காரியத்தோடு தான் வச்சுருக்காங்க. என்ன, அந்த பிள்ளைகளுடைய சரீர நிலைமைகள், மனநிலைகள் எல்லாம், அது ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு தாயாக வாழக்கூடிய அந்த மனநிலையும் அந்த சரீர பக்குவமும் வரணும். அதெல்லாம் வச்சு தான் அவங்க 18 வயசுன்னு ஒன்று நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். ஊரில் நம்ம வழக்கம் இப்படித்தான் சொல்லி சில வேளை ஸ்பீட் பண்ணுவாங்க, சொல்லணும், ஐயா கொஞ்சம் பொறுங்க, இப்போ அவசரம் இல்லை, நம்ம 18 வயசு என் பிள்ளைக்கு முடியட்டும். சரி, அப்போது இந்த 18 வருஷம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, சிலது 20 வயசு, 21, 22 இருக்காங்க, 25 வரைக்கும் இருக்குது. அவ்வளவு வருடம் அந்த மகள் தகப்பனிடத்தில் தாயிடத்தில் வளருகிறாள். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை 80 வருஷம் வாழுது, 75 வருஷம் வாழுது, வயது வரைக்கும் வாழுதுன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலே யாருக்கிட்ட தான் வாழுது, புருஷன்கிட்ட. அப்போது பிறந்த வீட்டில் ஒரு தோராயமாக சொன்னால் ஒரு 25 ஆண்டுகள்னு வச்சுக்கிடுங்க, புகுந்த வீட்டில் 50 ஆண்டுகள், நேராக டபுள். அப்போ யாரோட தான் அவங்க அதிகமாக வாழ்கிறாங்க, அதிக நாட்கள் காலங்கள், புருஷனோட, புருஷன் வீட்டோட. அப்போ இந்த புருஷனுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு, அவள் பெற்றெடுத்து வளர்த்த குடும்பத்திலே ஒரு 18 ஒரு 25 வருஷங்கள் வாழ்ந்து இப்போ வந்து ஃபுல்லாக என்கிட்ட வாழ்கிறேன், நான் தான் பொறுப்பு. அல்லேலூயா. நம்முடைய வீடு, நம்முடைய ஊர், நம்முடைய பழக்க வழக்கம் நமக்கு எல்லாம் அப்படியே பிறந்ததுலேருந்தே அது ரொம்ப ஃப்ரீயாக பழகி போச்சு. ஆனால் அவளுக்கு அப்படி அல்ல, எல்லாம் வந்து புதுசு புதுசாக பார்க்குறா. எங்கள் ஊர் பழக்கம் இப்படி இல்லை, இவங்க ஊரில் இப்படி பேசுகிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்ய, எல்லாமே வித்தியாசம். இந்த கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ், வித்தியாசத்தை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போது அதுதான் பார்த்து கொள்ளணும். யாரிடத்திலும் ஒரு பழக்க வருஷங்கள் போக போக தான் அந்த பழக்கங்கள் வரும். ஆரம்பத்தில் புருஷன் ஒருவன் தான், இவரை நம்பி தான் நான் வந்திருக்கேன், அதான் அதுக்குடைய அடிப்படை விஷயம். அந்த நம்பிக்கை, அதற்கு புருஷன் சரியான ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இழக்க வச்சிடக்கூடாது, அதுக்குதான் கங்கலங்காமல் காக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். செடி கொடியை என்ன செய்ய வேண்டும், தாங்க வேண்டும், சுமக்க வேண்டும், தாக்க கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனைவி பற்றி யார் யாரோ ஏதோ பேசி வருத்தப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மனைவி ரொம்ப வருத்தத்தில் இருக்காப்புல. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆறுதல் சொல்லுவா, சரியம்மா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் விட்டுரு நினைக்காத. ஆனால் அவளுக்கு ஆறுதலே வராது. புருஷன் வீட்டுக்கு வந்து இந்த காரியம் அறிந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதுக்கு தான் அந்த மனைவி காத்துக்கிட்டே இருப்பாப்புல. அவர் சொல்கிற வார்த்தை, ஏமா இது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், சும்மா கவலைப்படாது, அது போதும் அவளுக்கு, புரியுதா? அதுதான் அந்த தாங்குதல். அந்த நேரத்தில் அவரும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த அம்மா மொத்தம் உடைந்தே போய், அதுதான் அந்த புருஷன் மேலே அவங்க வச்ச அந்த கொடி, அந்த செடியில் சார்ந்து இருக்கிறது. சில பெண்கள் ரொம்ப வீரமாக பேசுவாங்க, என்ன வீரம் பேசினாலும் கொடி கொடிதான், செடி செடிதான். உங்களை குறைச்சி பேசுறேன்னு இல்லை, ஆண்டவர் படைத்ததே அப்படிதான். ஒரு ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார், அடுத்தது ஏவாளை எங்கிருந்து உருவாக்கினார், ஆதாமுக்குள்ளிருந்து உருவாக்கினார். இதை புரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்மை தன்மை என்பது ஒன்று இருக்கிறது, பெண்மை தன்மைன்னு ஒன்று இருக்குது, ரெண்டு வித்தியாசம். பெண் எவ்வளவுதான் ஆணுக்கு சமமா நம்ம செய்யலாம், எல்லாத்துக்கும் சமம்தான், ஈக்குவல் ரைட்ஸ். பட் அதனால பெண் ஆண்மை தன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. ஆண்மை தன்மை என்பது டிஃப்ரெண்ட்டு, வித்தியாசம். பெண்மை தன்மை என்பது வித்தியாசம். ஆண் ஆணாகத்தான் இருக்கணும், பெண் யாராகத்தான் இருக்கணும்,
பெண்ணாகத்தான் இருக்கணும். அதான் அதுக்கு ஒழுங்கு, அதான் ஆண்டவர் படைத்தது. அப்போதான் அந்த குடும்பம் ஒன்றாக போகும். இன்னைக்கு ஓரின சேர்க்கை அது இதுன்னு சொல்லி தார்மாராய் வாழுகிறார்கள். மிருகங்களை விட கேவலமாய் மனுஷன் வாழ ஆரம்பிச்சிட்டான். அது உன்னதமான தேவன், சிருஷ்டிகராகிய தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆமென். ஆணுக்கு பெண்ணை தான் ஆண்டவர் வைத்தார். ஸோ அந்த தன்மை, அதனால தான் 1 பேதுரு 3:7 சொல்லும் பொழுது மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியால். அந்த வார்த்தை படிச்சிருக்கீங்களா? மனைவியானவள் யாரு? வீக்கர் வசல், வீக்கர் வசல், பலவீன பாண்டம். அப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ சில வீட்டிலெல்லாம் பார்த்தா புருஷன்தான் பலவீன பாண்டமாக இருப்பார். அவர் வந்ததுலேருந்தே ஒரு சேரில் உட்காந்துருப்பார், கட்டிலில் படுத்துக்குவார், திண்ணையில் இருப்பார், படுத்துக்குவார். இந்த அம்மா காலையில் எழும்பினது ராத்திரி வரைக்கும் துடு 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 சுறுச்சுறுப்பாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிடம் தூங்காது, ஒரு நிமிடம் உட்கார கூட டைம் கிடைக்காது. காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எழும்புறதும் அந்த சகோதரி தான், எல்லாருக்கும் பின்னாடி தூங்குறதும் அந்த சகோதரி தான். இவர் வேலை செய்கிறாரு கரெக்டு, 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை செய்கிறாரு. அப்புறம் வீட்டில் வந்து ஃபுல் ரெஸ்டாக இருப்பார். அது 12 மணி நேரம் த்ரூ அவுட் வேலையாக இருக்கும். அப்போ யார் தான் வீக்கர் வெசல்? இப்போ யார் நம்ம பார்வையில் பார்த்தா சில சமயம் ஐயா தான் வீக்கர் வெசலோன்னு தோணும், ஆனால் அப்படி கிடையாது. அவர் தூங்கினாலும் சரி, அவர் இருந்தாலும் சரி, பைபிள் அவரை ஸ்ட்ராங்கர் வெசலாக தான் வச்சுருக்கு. அல்லேலூயா. புரியுதா? அதான் அந்த ஆண் என்பது, ஆண் என்பது. இது சொன்னதுனால இன்னொன்று சொல்கிறேன், ஆராய்ச்சியாளர்கள் இந்த குடும்ப விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பண்ணி, இதை வந்து பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் இல்லை, உலக விஷயத்தில் உலகத்திலே நிறைய புத்திமதி சொல்கிறாங்கல்ல குடும்பத்துக்கு, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். என்னன்னா, ஒரு ஆணுக்கு எப்பொழுதுமே மதிப்பு வேணும், கனம் வேணும். அதுதான் அந்த ஆண்மை தன்மையினுடைய கோர், உள்ளிந்திரியம். அவருக்கு அந்த மதிப்புக்கோ கனத்துக்கோ ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் அவர் அதை தாங்கி கொள்ள மாட்டார், ஏன்னா அவருக்கு அது வேணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து அன்பு வேணும். வேற நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தூக்கி உயர்த்தி வச்சாலும் சரி, அதெல்லாம் அவங்கள திருப்திப்படுத்தாது. அவங்களுக்கு என்ன வேணும்? அன்பு. ஏன்னா பெண்மை தன்மையினுடைய அந்த ஆழம் அதுதான். அப்போ அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம ஆண்டவர் எபேசியர் 5 அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டார். இவங்க இப்போ போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி என்ன பண்ணி இருக்கிறார்கள், பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது என்னென்னா, ஆண்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது, பெண் வந்து மதிப்பை கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தால் ஆண் கரெக்டாக இருப்பார், பெண்ணுக்கு வந்துட்டு அன்பை ஆண் வந்து கொடுத்துட்டே இருந்தால் நல்லா இருப்பார். ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கோருங்கள். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். ஏன்னா அவர் படைத்தவர் இல்லை, அவருக்கு தெரியும் உள் கிடப்பு என்னன்னு. அதை இவங்க இவ்வளோ வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்கா, கண்டுபிடிச்சிருக்கா. நமக்கு பைபிளில் அன்னைக்கே எழுதியிருக்கு. அதே மாதிரி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். வார்த்தையை பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு அதுதான் வேணும். நீங்கள் கீழ்ப்படியாமல் ஏதாவது ஒன்று பண்ணீங்க, அவருக்கு அந்த மதிப்பு குறைஞ்சிடும். அப்போ அவருக்கு அது ஒத்து வராது. இதுதான் விஷயம், சிம்பிள். சிருஷ்டிகர் அவர் சிருஷ்டித்தனால பவுலுடைய ஆவியில் அந்த வார்த்தையை போட்டார், பவுல் எழுதி வச்சிட்டார். இன்றைக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணி இதை தான் கடைசியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே இந்த காரியத்தை நாம் கவனித்துக்கொள்ளும். செடி கொடியை தாங்க வேண்டும், சுமக்க வேண்டும், எப்பொழுதும் அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். அன்பின் வார்த்தைகள், அன்பான பேச்சுகள், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சில கிரியைகள். இப்போ எல்கானா அன்னாளை ரொம்ப நேசித்தார், ஆனால் அது வார்த்தையில் வெளிப்படுத்தினார். அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க காலதாமதம் ஆன பொழுது சங்கடப்படுவாள். அப்போ எல்கானா அந்த புருஷன் சொல்லுவார், அன்னாலே நீ ஏன் சங்கடப்படுற, உனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கல, நான் ஒருத்தன் இருக்கிறது எவ்வளோ பெருசு. அப்போ அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இப்போ சில என்ன சொல்லுவார்கள், ஒரு பிள்ளையை பத்து தர தெரில, நீ எல்லாம் எனக்கு மனைவியாக வந்துட்ட, எவ்வளோ காயப்படும் அந்த உள்ளம். வேணும்னா அப்படி இருக்காங்க, என்ன உன் வீட்டில் கொண்டு விட்டுருவேன், அதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, உங்களுக்கு பிடிச்ச நேரம் வச்சு வாழ்ந்துட்டு பிடிக்காத நேரம் கொண்டு விடுறதுக்கா? இதெல்லாம் தப்பான விஷயங்கள், யாரும் அப்படி நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. கல்யாணம் பண்ணியாச்சா, அதை சுமக்கணும். அந்த கொடியை என்ன செய்யணும், சுமக்கணும். ஈசாக்கு பக்தனை குறித்து பைபிள் சொல்லுகிற
அவருடைய மனைவி ரெபெக்காளுக்கு 20 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக, இந்த வசனம் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம், ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினார், அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு 2 இரட்டை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எடுத்தீங்களா யாராவது இந்த வசனத்தை? ஆதியாகமம் 25:21. ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார், கர்த்தர் அவர் வேண்டுதலை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இதுதான் கணவன் செய்ய வேண்டியது, இதுதான் தாங்குதல். அவள் 20 வருஷமா பிள்ளை இல்லை, அவர் வார்த்தையை சொல்லி காயப்படுத்தல, துன்புறுத்தல, அடிக்கல, ஒரு மாதிரி மனவேதனைப்படுற மாதிரி சிறுமைப்படுத்தி நடத்தல, இல் ட்ரீட்மெண்ட் பண்ணல. மாமியார் வேற வாயில வந்து பேசுவார், மாமனார் வேற பேசுவார், வீட்டில் உள்ள எல்லாரும் பேசுவார்கள், என்னதோ பெரிய குற்றவாளி போல. இல்லை, அப்படியெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நாம் இந்த வேதத்தை கையில் எடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவுடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால ஒரு குறைபாடை வச்சுட்டு கண்டபடி நடத்தவே கூடாது. யாரு மாமியார்மார் யாரு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களான்னு இன்னைக்கு என்ன செய்யணும்? திருந்தணும். கணவன்மாரும் அப்படிதான், யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. தோத்திரம். சரி, இப்போ இந்த கொடியை தாங்குகிறது தான் அந்த அன்பு. எல்கானா சொல்லுவார், உனக்கு நீ இதை வருத்தப்படாத, உனக்கு 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் ஒருத்தன் இருக்கிறது உனக்கு பெருசுமா அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, அவர் வந்து அன்னாளுக்கு எதை வாங்கிட்டு வந்தாலும் 2 மடங்கு வாங்கிட்டு வருவாராம், 2 மடங்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பார். ஏன்னா அந்த அன்பை வெளிப்படுத்துறது, நான் வந்துட்டு ரொம்ப அன்பா இருக்கேம்மா, நீ கவலைப்படாத என்று சொல்லி வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத விட ஒரு ஐட்டம் கூட கொடுப்பார், டபுள் போர்ஷன் கொடுப்பார். அப்போ இவளுக்கு வார்த்தையிலும் அன்பு கொடுத்து தாங்கிட்டே இருக்காரு எல்கானா, செய்கையிலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அன்பை காண்பித்து தாங்கி கொண்டே இருக்கிறார். இதுதான் அவளுக்கு வேணும். அந்த மனைவிக்கு அன்பு வேணும். அன்பை வார்த்தையில கொடுக்கணும், அன்பை செய்கையில என்ன செய்யணும், காண்பிக்கணும். இந்த ரெண்டையும் நாம செய்யும் பொழுது அந்த மனைவி நல்ல நல்ல ஒரு கொடியாக, அவள் கனி கொடுக்கிற கொடியாய் மாறுவாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது மனைவி சைடில் பார்க்கும்போது கொடி என்று இருக்கும் பொழுது, நம்பர் 1, அந்த செடியில் ஒட்டி இருக்க வேண்டும். சும்மா காற்றில் அடிபட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடாது. என்ன மனைவிக்கு ஒரு இது இருக்கு, நீ கொடி, நீ இந்த செடியிலே ஒட்டப்பட்டு விட்டாய், இனி என்ன செய்ய வேண்டும், அந்த செடியிலே தரித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். இயேசுவையும் திராட்சை செடிக்கு ஒப்பா சொல்லியிருக்கு, நம்மை கொடிகளுக்கு ஒப்பா சொல்லியிருக்கு 15:15. அங்கேயும் அப்படிதான் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, கனி கொடுப்பீங்க. நிலைத்திராத கொடி கனி கொடுக்காது. அதனால மனைவியுடைய உள்ளம் கணவனில் உறுதியாய் நிலைத்திருக்கணும். இந்த கணவன் மேல ஒரு வெறுப்பு வைக்கக்கூடாது, கணவன் மேல ஒரு அறக்குறை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவர் தான் என் நாயகர், இவர் தான் என் கணவன், இவர் தான் என்று சொல்லி அவர்கிட்ட என்ன நிறை இருக்கும், சில விலை குறை இருக்கும், ஆனாலும் அந்த உறுதி அது நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இவைகளை மனைவியும் கவனிக்க வேண்டும். தீத்துவின் நிருபத்திலே நல்ல ஆலோசனைகள் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2:4 தேவ வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறார். இந்த வசனம் வாசிக்கும் பொழுது இது யாருக்கு சொல்லியிருக்குன்னே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் போல இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னா, அவர் யாருக்கு சொல்றாருன்னா, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை பார்த்து பேசுறார்.
அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க இந்த வாலிபத்தில் அல்லது இளம் மனைவிகளாய் இருக்கக்கூடிய இளம் தம்பதிகள், அந்த மனைவிகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய புத்தி என்ன? அதுதான் லிஸ்ட் போடுறார். அந்த புத்தி என்னன்னா, இந்த பாலிய ஸ்திரீகள் மனைவிகள் புருஷரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்பா இருக்கணும். அந்த அன்புக்கு ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. அன்பு கூடி குறைந்து கொண்டு இருக்கக்கூடாது. நிலைத்திருக்கணும், உறுதியா இருக்கணும், ஒட்டப்பட்டதா இருக்கணும். என் புருஷன், என் புருஷன் என்பது கைப்பிடித்த நாள் முதல் சாகர நாள் வரைக்கும் கரெக்டா தெளிவா இருக்கணும். அடுத்து பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. பெண்கள் மனைவிகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆமா, யாரோ வந்து ஏ உன் புருஷன் அங்க நின்னாருடி அப்படின்றாப்ல, உடனே அது போதும். இவர் எதுக்கு அங்க போனார், யார் கூட போனார், எதுக்காக போனார், எவ்வளவு நேரம் நின்னார், என்ன செய்தார், புத்தியே என்ன ஆயாச்சுப்போம், தயிர் கடைஞ்ச மாதிரி கடைஞ்சாச்சு. அதனாலதான் பைபிள் பைபிள் சும்மா சொல்லாது, கரெக்டா சொல்லு. நீங்க எப்படி இருங்க சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ள, யாரோ சொல்றதை கேட்டு உடனே குழம்பாதீங்க. புருஷனில் நிலைத்திரு, குடும்பத்தில் நிலைத்தரு. புருஷனுக்கு மட்டுமல்ல, யாரை பற்றி எது சொன்னாலும் உடனே என்ன செய்யக்கூடாது, அப்படியே கரெக்டாக நம்ம எடுத்துடவே கூடாது. நிறைய காரியம் போய், நிறைய காரியம் அற குறை, கொஞ்சம் உண்மை இருக்கும், கொஞ்சம் இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வரக்கூடிய செய்தியெல்லாம் உண்மையா? நிறைய செய்தி போய், அரசியல்வாதிகள் பேசுகிறாங்களே அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? கர்த்தாவே பொய்ய துணிகரமா பேசுறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கோம். அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? புருஷனை பற்றி ஒரு வார்த்தை வந்துட்டுனா உடனே போய் அவர்கிட்ட அது இதுன்னு கேட்டா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நான் இவ்வளவு நேர்த்தியா நல்லா இருக்கேன், யாரோ வந்து உங்ககிட்ட சொன்னதை நம்பிக்கிட்டு நீ என்ன கிட்ட இந்த மாதிரி சந்தேகப்பட்டியா, அப்படியா இப்படியான்னு பெரிய இதுல ஆயிரும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இதை எடுத்ததுனால இன்னொரு காரியம், சிலருக்கு சந்தேகம் வருது. புருஷனுக்கும் சில சமயம் வந்துடுது, மனைவிக்கும் வந்துடுது. யாரோ வத்த வச்சிட்றாங்க, என்ன நம்ம இதில் சொல்ல மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, ஒன்று பண்ணிடுறாங்க. அப்போது இது மனசுக்குள்ளே கிடந்து குறு குறுத்துட்டே இருக்கு. அவர் பார்க்கறதெல்லாம் சந்தேகமாக இருக்கு, அவர் வாரது போகிறது எல்லாமே இப்போ சந்தேகமாயிட்டு. இப்படி வந்துருச்சுன்னா இந்த சந்தேக நோய்க்கு ஒரு மருத்துவம் சொல்லுங்க. சந்தேக நோய்க்கு ஒரு மருத்துவம். ஏன்னா நிறைய குடும்பங்களில் ரொம்ப தீமை செய்கிறது இந்த சந்தேகம்தான். சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே கணவன்கிட்ட கேட்கக்கூடாது, மனைவிகிட்ட கேட்கக்கூடாது. வேற ஆளுகள்கிட்ட டீல் பண்ணுறது டிஃப்ரெண்ட். கணவன் மனைவி என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்க சந்தேகம் வந்தாச்சா நீங்கள் ஜெபிக்க தெரிந்தவர்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் என்ன செய்யணும், தனிமையில் இந்த காரியத்தை பேசணும். வெளியே எந்த ஆள்கிட்டையும் பேசக்கூடாது. உடனே மாமியார்ட்டையோ மாமனார்ட்டையோ ஒருத்தட்டையும் சொல்லண்டா, தேவனிடத்தில் சொல். கர்த்தர் தான் உங்களை ரெண்டு பேரும் இணைத்தவர், கர்த்தர் தான் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் சாட்சி நிற்பேன் என்று மல்கியாளர் சொல்லியிருக்கிறார். அந்த கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்லணும், ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், அது என் கண்ணிலே பார்த்தேன், அது சந்தேகமாக இருக்குது, அது இப்படித்தானா அப்படித்தானான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதை தெளிவாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சந்தேகத்தை எனக்கு தெளிவுபடுத்தி தாங்க, தெளிவுபடுத்தி தாங்க. ஒருவேளை நான் சந்தேகிக்கிற மாதிரி ஒரு தவறு இருக்கும் என்றால் தயவாய் நீர் அதை திருத்தி தாரும். இப்படி ஆண்டவர்கிட்ட பாதத்தை பிடிச்சிட்டு நல்ல தனி ஜபத்தில் ஊக்கமாக ஜபிக்கலாம், கர்த்தர் பொறுப்படுப்பார். அல்லேலூயா. உங்கள் வேதனையை கர்த்தர் அறிகிறார். உங்கள் உள்ளம் எவ்வளவு துடிக்குது இந்த காரியத்தை கேள்விப்பட்டு, அல்ல இந்த காரியத்தை பார்த்தேன் ஆனால் என்னன்னு கரெக்டாக எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, ஒரே குழப்பம், ஒரே சந்தேகம். இதுக்கு ஆண்டவரிடத்துல நீங்க அதை தெளிவா கொடுத்து கொஞ்ச நாள் ஆண்டவரை விடக்கூடாது. பாதத்துல பிடிக்கணும், இதுக்கு ஒரு இது எனக்கு தாங்க ஆண்டவர், இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு தாங்க, சரிப்படுத்தி தாங்க, இல்லைன்னா திருத்தி தாங்க. அப்படி செய்தாலே போதும், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு மேல உங்க ரெண்டு பேருடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து. நல்ல சிலர் ஃப்ரீயா பேசி பழகியிருக்குன்னு சொன்னா கேட்கறது தப்பு கிடையாது, ஆனால் கேட்க வேண்டிய முறையில் கேட்கணும், கேட்க வேண்டிய இடத்துல வச்சு கேட்கணும். நாலு பேர் முன்னால் வச்சு கேட்கக்கூடாது, அடுத்த ஆளுக்காவது கேட்கக்கூடாது. அதுக்கேற்ற சூழ்நிலை, அவர் வேற ஏதோ டென்ஷனில் இருக்கும்பொழுது இதை போய் கேட்கக்கூடாது.
Prida, abr vere edo or pechenayla pesitirpar, appa poi, na oru maasama naanu innoru kelviyum kekkanunu da irundhen. Apdi ni idhen eduthu uttingana, kodikkira ennayla, enadha poduvinga? Adha pottu mari aayid. Sorry, erigira thila ennai oothuna mari aayid. Aama. அதனால அப்படி செய்யக்கூடாது. அவர் சமாதானமா இருக்கும்போது அதுக்கேற்ற ஒரு நிலையில பக்குவமா பேசிங்க பாருங்க. கோபப்பட்டுறாதீங்க. எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கிறத நான் கேட்பேன். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இப்படி கொஞ்சம் அறிமுகம் எல்லாம் போட்டு என்ன ஊசி போடுறதுக்கு முன்னாடி தடவிட்டு இருப்பாங்கல்ல, பஞ்சு எடுத்து தடவிட்டே இருப்பாங்க. குழந்தை நினைக்க நம்மளை தடவிட்டு தான் இருக்காங்கன்னு பட்டாருன்னு என்ன பண்ணிருவா, ஊசியை தூக்கி போட்டுருவா. இதே மாதிரிதான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி பக்குவமா அதை போடணும், கரெக்டாக எடுக்கணும். இப்படி பண்ணிக்கிடணும். அதுக்கும் ஆண்டவர் தான் ஞானத்தை தர வேண்டும். அல்லேலூயா. சரி, இடையிடையே ஞாபகம் வர்றது சொல்லிக்கிடுவோம், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. எப்போவுமே நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு ஆண் வந்து அந்த மதிப்பில் ரொம்ப இதாக இருப்பார், பெண் வந்து அன்பை இது பண்ணாங்க. ஏன்னா ஆண் வந்து சேர்த்து வாழ்வதற்காய் படைக்கப்பட்டவர், பெண் வந்து சார்ந்து வாழ்வதற்காய் படைக்கப்பட்டவர். இதான் உண்மை. இப்போ இதில் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, மனைவி எப்போவுமே நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தார், மனைவிகள் புருஷன்கிட்ட எந்த காரியத்தை பேசினாலும் நீங்கள் எப்படி பேசணும்னு சொன்னால் இந்த லெவலில் உங்கள் வார்த்தைகள் இருக்கணும். இப்படி இப்படி இருக்கக்கூடாது. சிலருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்க சிரிக்கிறீங்க. நம்ம எந்த டீலிங் புருஷன்கிட்ட எந்த டீலிங் பண்ணாலும் அது எப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது. அது எப்படி போகணும், எப்படி போகணும், பெரிய சக்ஸஸ் பண்ணிடுவீங்க நீங்கள். அதான் விஷயம். அதாவது இந்த சத்தமும் சரி வார்த்தையும் சரி அணுகுமுறையும் சரி அப்படி மேலெழுந்து வரக்கூடாது. என்னங்கோ என்ன பண்ணீங்க அவர் ஒன்று என்ன அப்படிம்பார். அது போச்சா? அதே வேளையில் இங்கே பாருங்க அப்படின்னு போயாச்சுன்னா போதும், அவர் ஐஸ் மாதிரி என்ன பண்ணிடுவார், உருகிடுவார். இந்த சிம்பிள் சீக்ரெட் தெரியாமல் வார்த்தையில் விட்டுடுறீங்க. கோபந்தான், பயங்கர கோபந்தான். இருந்தாலும் அந்த கோபத்தை உள்ளே வச்சுட்டு மெதுவாக என்ன செய்யணும், இது இந்த விவேகம் நமக்கு வேண்டும். அப்போ அந்த பிரச்சனைகள் இல்லாமல் மோதல்கள் இல்லாமல் தவிர்க்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, செடி ஒட்டி இருக்கணும். ரெண்டாவது, செடி கனி கொடுக்கணும். அதுக்கு தானே சாரி கொடி, கொடி என்ன செய்யணும், செடியில் ஒட்டி இருக்கணும். ரெண்டாவது, கொடி என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். அப்போ இந்த செடி வந்து அந்த கொடி கனி கொடுக்கறதுக்குள்ள அவ்வளவும் செய்கிறது இதுதான். தண்ணியை பூமியிலேருந்து உறிஞ்சுறதும் செடி தான், உரத்தை சாப்பிடுகிறதும் செடி தான். சாப்பிட்டு அதை பக்குவமாக யார் கொடுக்கறது, கொடிக்கு நல்லா கொடுக்கறது. இந்த கொடி என்ன செய்யணும், இப்போ கனி கொடுக்கணும். கனி எங்கே தான் வரும், கொடியில் தான் வரும் இல்லையா. அப்போ மனைவி ஆனவள் நல்லா கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். எப்படியெல்லாம் கனி கொடுக்கலாம்னு நீங்கள் படிக்கணும்னா, நீதிமொழிகள் 31 அதை இப்போ ஃபுல்லாக வாசிக்க முடியாது, நீங்கள் படிக்கலாம். குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கு இல்லையா, அதுதான் கனி கொடுத்தல். ஒரு உண்மையாக ஒரு மனைவி கனி கொடுக்கறது வந்து அங்கே தான் இருக்கிறது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி அவருடைய வீட்டில் ஆகாரம் விஷயங்களில், வஸ்திர விஷயங்களில், ஆடு மாடு போன்ற அந்த ஆடு மாடு வளர்க்குற விஷயங்களில், அப்புறம் எத்தனை காரியங்களில், சமூகத்தில் சமுதாயத்தில் தன்னுடைய கணவன் முதலிடத்தில் நிற்கக்கூடிய அளவில் இவ தான் பின்னணியில் என்ன பண்ணுறா, கனி கொடுக்குறா. இவா செய்கிற அந்த கொடுக்குற ஊக்கத்தினால தான் அந்த புருஷன் வந்து எழும்பி நிற்கிறார். இது மாதிரி நிறைய விஷயத்தில் கனி கொடுக்குறாள். ஆகவே நீங்கள் ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்து அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய குணலட்சணங்கள் செயல்பாடுகளை வாசித்து பாருங்கள், அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. பொதுவாக கிராமத்திலே கிராமத்து பெண்கள் பாக்கியசாலிகள். காலையில் எழும்பினோன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது இல்லையா. என்னுடைய பாட்டி அவர்களையே நான் நினைப்பேன். அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற பெண்கள் யாரும் அவங்க செய்ததில் ஒரு 25% ஒர்க்கை கூட செய்துவிட முடியாது. அந்த சரீர பலனும் இப்போ கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே உள்ள சூழ்நிலை வேறையாக இருக்கும். நான் வளர்ந்த இதில் எங்கள் பாட்டி காலையிலே எழும்பிடுவாள். எப்போ தூங்க போகிறாள்னு யாருக்கும் தெரியாது, எப்போ எழும்பி வராங்கன்னு தெரியாது. ரொம்ப பலவீனமான ஆள் தான், காலையில் எழும்பிடுவார்.
எழும்புனா அவங்களுக்கு என்னெல்லாம வேலை உண்டு. முதல்ல தாத்தாவுக்கு செம்புல தண்ணி வைக்கணும், அப்படி இப்படி அவருக்கு கொஞ்சம் பணிவிடைகள் எல்லாம் உண்டு. அப்புறம் பாருங்க, இந்த வீட்டெல்லாம் சுத்தி தூத்து பெருக்கிடுவாங்க. இந்த காலத்த மாதிரி மொசைக் தரையெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அதை பெருக்கனாலே பெரிய பாடு, அதுக்கு மேல சுற்று இடம் இருக்கும். இப்ப மாதிரி நமக்கு 5 சென்ட் வீடுகள் அல்ல, அன்னைக்கெல்லாம் விதி விதியா இருக்கும். அதெல்லாம் போட்டு அதுக்கு தனியாக விளக்கு மாற்ற வச்சிருப்பாங்க, வீட்டுக்கு தனியாக வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு மாற்ற செய்கிறதும் அவங்க தான். அப்படித்தானே, இந்த தென்னங்கீத்தெல்லாம் எடுத்து பண்ணி அதில் ஈக்கில் எடுத்து, அது வேற மத்தியானம், அது வேற வேலை. இப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து வாங்குறது? இப்போ காசு கடைக்கு போய் வாங்குறத விட்டுட்டு இப்போ அமேசான் அது இதுன்னு என்ன செஞ்சியாச்சு, அப்படி போயாச்சு மக்கள். ஆனால் அன்னைக்கு எல்லாமே அவங்க தான் உருவாக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே பாருங்க, அங்கே எங்கள் ஊரில் இந்த முந்திரி பருப்பு நிறைய உண்டு. இந்த காலத்தில் இப்போ அழிச்சு போட்டாங்க, எல்லாம் ரப்பர் மரத்தை நட்டு அந்த செடிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. உடனே அதுக்காக அதை பறிக்க போவாங்க, அது ஒரு வேலை. அப்புறம் மாங்காய் சீசன் வந்துச்சா மாம்பழம் அது இதுன்னு நிறைய இருக்கும், இது ஒரு வேலை. இதுக்கு மேலே முக்கியமாக பனைமரம், ஏகப்பட்ட பனைமரம் கரெக்டாக அந்த பதனி இறக்கி கொடுத்துருவாங்க. அதை டெய்லியும் பதனி காய்க்கணும், கருப்பட்டி ரெடி பண்ணணும், இதெல்லாம் டெய்லி ஒர்க். ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு மேலே மாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், ஆட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், நாய்க்கு சோறு வைக்கணும். எத்தனை ஜீவராசி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வீட்டில், கிராமப்புறத்து காரியம். இதுக்கு மேலே மாவாட்டுறது, இடிக்கிறது, அரைக்கிறது, நினச்சாலே இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ள வேலை எவ்வளோ எளிதுன்னு தோணும். இப்போ சிலருக்கு ரொம்ப, எனக்கு கஷ்டம், எனக்கு மிக்சி இல்லை, எனக்கு கிரைண்டர் இல்லை, எனக்கு வாஷிங் மெஷின் இல்லை, ட்ரையர் மெஷின் இல்லை, அதுக்கு மேலே உள்ள மெஷின் இல்லை, எனக்கு தலைமுடிக்கு ஒரு மிஷின் இல்லை, என்ன வருத்தம் எல்லாருக்கும். கொஞ்சம் இந்த பழைய பாட்டிமார கொஞ்சம் என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும் என்னெல்லாம் பண்ணாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற வேலை ரொம்ப நமக்கு ஈஸியாக தெரியும். குணசாலியான ஸ்திரீ இப்படி தான், இந்த மாதிரி இருக்கணும். கனி கொடுத்துக்கொண்டே இருக்கணும், கனி கொடுத்துக்கொண்டே இருக்கணும். இந்த கனி கொடுத்தல் மட்டுமல்ல, குடும்பத்துக்குள் ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது. அன்பு, சமாதானம் என்று சொல்ல நிறைய கனிகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. இது தேவை. இந்த கனி கொடுத்தலும் செய்யணும். கணவனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு, கூடால நிற்க வேண்டியது யாரு? இந்த மனைவி தான். மனைவி தான் அதை செய்து ரொம்ப நல்லா செய்ய முடியும். நிறைய வீட்டில் அதை செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லை கணவனுக்கும் கணவனுடைய தகப்பனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது, கணவனுடைய அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, அண்ணன் தம்பிமாருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்பெல்லாம் இந்த ஸ்திரீயானவள் குணசாலியாக இருந்தாள், சண்டையை அடக்கி விடுவாள். அல்லேலூயா. அது பயங்கரமான கனி கொடுத்தல். சில ஸ்திரீகள் மூட்டி விட்டு மூட்டி விட்டு இல்லாத சண்டை என்ன பண்ணுவார்கள், உருவாக்கி விடுவார். அது ரொம்ப கெட்ட ஸ்திரீகள், குணங்கெட்ட ஸ்திரீகள். இது குணசாலி, அது குணம் கெட்ட ஸ்திரீகள். ஆமாம், சில இடத்துல பாருங்க, அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவார், உடனே இங்கே பாருங்க உங்கள் தம்பி என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா, அவ்வளோ போதும் அவருக்கு. என்ன கேள்வி கேட்டார்னே அவர் கேட்க மாட்டார், டென்ஷன் ஆயிடுவார். நான் இல்லாத நேரத்தில் அவங்க வந்து சத்தம் போட்டானா, எடு வெட்டு கத்திய, அவ்வளோதான், எடு அறிவாளை, முடிஞ்சு போச்சா. இந்த அம்மா இப்படி தான் ஏதாவது ஒன்று உண்டாக்கி விட்டுட்டு அப்புறம் கொலைபாதகம் நடக்கும், அடி தடி நடக்கும், பிறகு கேஸு போலீஸு, இதுதான் வாழ்க்கையாக இருக்கும். குடும்பமே அவ்வளோதான். இந்த நிலைமைகள் வரவே கூடாது. ஸ்திரீயானவள் கனி கொடுக்கிற கொடியாக இருக்கணும். ஒரு சண்டை அப்படி உண்மையாக வந்தாலும், இவர் கொதிச்சு எழும்பினாலும், ஏங்க உங்கள் தம்பி தானே சொன்னார், கொஞ்சம் பொறுங்க, நீங்களும் பேசத்தானே செய்வீங்க, கொஞ்சம் பொறுங்க, நம்ம அப்படி போய் உடனே கேள்வி கேட்க போகண்டாம், சண்டைக்கு போகண்டாம். இப்படி ஒரு ஸ்திரீ அந்த நேரத்தில் அந்த தீ அணைக்கிறவளாக இருந்தாள், அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொள்வாள். இப்படிப்பட்ட நிறைய விதவிதமான கனி கொடுத்தல் ஒரு மனைவிக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ தான் அந்த குடும்பம் வாழும். நீங்கள் அந்த செடியில் ஒட்டப்பட்ட கொடி, அந்த செடிக்கே கேடு வரத்தக்கதான், நீங்கள் நடந்துடக்கூடாது, நீங்கள் மூட்டி விட்டுறக்கூடாது, அந்த செடிக்கு நன்மையை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஆகவே இந்த காரியத்தை நான் இங்கே நிறுத்துறேன். கணவன் மனைவி உறவிலே முதல் ஒப்புமை, பைபிள் சொல்றது செடியும் கொடியும். இன்னொரு ஒப்புமை சொல்லுது, பிரசங்கிகளின் புஸ்தகம் 4:12 ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால்,
இருவரும் அவருக்கு அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. இங்க என்ன ஒப்புமை? முப்புரி நூல் கணவன் மனைவி உறவுக்கு அங்கே சொல்லியிருந்த செடி கொடி எப்படி இருக்கோ அது மாதிரின்னு சொல்லியிருந்துச்சு. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு முப்புரி நூல் எப்படி இருக்கோ அப்படி இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஒரு புரி ஒரு நூல் எடுத்தாச்சு, அப்புறம் இன்னொரு புரி அந்த நூல்ல இந்த நூலை சுத்துறோம், அப்புறம் இன்னொரு புரி மூணாவது ஒரு நூல் எடுத்து அதையும் சேர்த்து என்ன செய்கிறோம், சுத்துறோம். அப்ப மூணும் சேர்ந்து அப்படி சுத்தப்பட்ட அந்த நூல் அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா என்ன செய்யாது, அறுக்க முடியாது. ஆனா அந்த ஒத்த ஒத்தையா இருக்கும்போது அது டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, அறுத்து அது பண்ணிடலாம். ஆனா அதே அந்த மூன்று நூல்களை தனித்தனியா இல்லாம இப்ப ஒன்றுக்கொன்று மூன்றையும் சேர்த்து ஒன்றுக்கொன்று நம்ம பின்னி விட்டோம் என்றால் அது அவ்வளவு பலமா இருக்கு. முப்புரி நூல் சீக்கிரமா என்ன செய்யாது, அறாது. அதுதான் கணவன் மனைவிக்கு உறவா சொல்லியிருக்கு, ஒரு ஒப்புமையா. அப்ப இந்த இங்க மூணு புரி மூன்று நூல்கள், ஒன்று புருஷன் ஒன்று மனைவி, இப்ப ஊடாக இன்னொரு புரி சொல்லியிருக்கு, இதுதான் கர்த்தர். கர்த்தர் அப்ப கணவனும் மனைவியும் கர்த்தரில் சுற்றி இருந்தால், முப்புரி நூலாக குடும்ப வாழ்க்கை இருந்தால் அதை என்ன செய்ய முடியாது, சாத்தான் டக்குன்னு அறுத்து போட்டுற முடியாது, மனுஷன் என்ன செய்ய முடியாது, அறுத்து போட்டுற முடியாது. முப்புரி நூல். அப்ப இங்கே கணவன் மனைவி உறவு சிறக்க வேண்டும் என்றால் அந்த உறவு கிறிஸ்துவின் உறவிலே பின்னி பணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதான் விஷயம். நான் இப்போ செடி கொடின்லாம் நிறைய சொன்னேன், இதெல்லாம் சக்சஸ் ஆகணும்னா கூட யார் வேணும், இயேசு வேணும். இயேசு இல்லாம ஒன்றும் வெற்றி வராது. அதுதான் இந்த முப்புரி நூல். உங்க குடும்பத்தில் நீங்க எவ்வளவு ஞானம் இருந்தாலும் சரி, ஆனா தெய்வீகம் இல்லை என்றால் வாழ்க்கை வெற்றி பெறாது. இன்னைக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய ரிசர்ச் ஸ்காலர்ஸ், அவங்க குடும்பங்களே பிரிஞ்சு போ. ரொம்ப ஃபிலாசபி படித்தவங்க, தத்துவம் படித்தவங்க, ரொம்ப ஆராய்ச்சிகள் பண்ணுறவங்க, அவங்க குடும்பமே நிற்க மாட்டேங்க. அப்போது நீ உலக தத்துவத்தால் நீ குடும்பத்தை நிறுத்த முடியாது, உலக அறிவினால் நீ குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, நிலைநிறுத்த முடியாது. நீ எவ்வளவு உலக அறிவு அனுபவம் நிறைய பேருக்கு நீங்களே ஆலோசனை கொடுக்குறவங்களா இருந்தாலும், உங்கள் கணவன் மனைவி உறவு ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கணும்னா அது கிறிஸ்துவில் பின்னி பணைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இந்த முப்புரி நூல். முப்புரி நூல், இப்போ இந்த முப்புரி நூலில் நான் உங்களுக்கு முக்கியமாக ரெண்டு காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, ஜபம், ஜப வாழ்க்கை. கணவனும் மனைவியும் இயேசுவில் இணைந்திருக்கணும்னா என்ன, ஜபம்தான். ஜபத்தில் கணவனும் மனைவியும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார படித்தால் அதுதான் அந்த குடும்பம் முப்புரி நூலாக என்ன பண்ண முடியும், வனைந்து எழும்ப முடியும். மத்தேயு 18:19 யாராகிலும் வாசிங்க. தண்ணி ப்ரைஸ் லார்ட். மத்தேயு 18:19 வாசிங்க. உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம், பாருங்கள். பூமியிலே ஒரு ஒரு காரியத்தை பிதாவினிடத்தில், அப்பா பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்க, ஜெபம் பண்ண போகிறீங்க. அந்த ஜெபம் பண்ணுற காரியத்தில் பூமியில் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால், ரெண்டு மனசும் இந்த காரியம் நடக்கணும், இது எங்களுக்கு வேண்டும், இது இப்படி இருக்கணும் அப்படி சொல்லி அந்த ஒன்னஸ் நூற்றுக்கு நூறு ஒருமனப்பட்டிருந்தா தேவன் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ ஒருமனமுள்ள ஜெபத்தை தேவன் எப்பொழுதும் மிக உயர்வாக வைத்திருக்கிறார். அப்போ இந்த வாழ்க்கையில் கணவன் மனைவியை போல ஒரு சரியான இந்த அந்த அவ்வளோ க்ளோஸ் உறவு வேற எந்த உறவும் இல்லை இல்லையா. தெய்வீக உறவுக்கு அடுத்தபடி உலகத்தில் மாம்ச உறவிலே எதுதான் உயர்ந்த உறவு,
கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு தான். அவங்க தான் ஒருமனப்பட எளிது எளிது. இன்னொருத்தரை நம்ம சொல்லி கொடுத்து அவரை வருமானமாக்கி ஜபிக்கலாம், எல்லாருக்கும் சேர்த்தான் பைபிள் சொல்லுது. ஆனால் கணவன் மனைவி ஒருமனப்பட மிக மிக எளிது. என்ன அவ்வளவு ஒன்றாய் வாழுகிறோம். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இது ஒரு அடிப்படை விஷயம். ரட்சிக்கப்பட்ட கணவன் ரட்சிக்கப்பட்ட கணவி மனைவி ஆக நீங்கள் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய பாக்கியசாலிகள். ஏன்னா அவருக்கும் எல்லாம் தெரியும், ஆண்டவரை பற்றியும் தெரியும், எல்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு அந்த ஒரே விசுவாசத்தோடு உங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், சபையின் காரியங்கள், தேசத்தின் காரியங்கள், எதுக்கு வேணாலும் ஜெபிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு கேட்டால் அதை நான் செய்வேன். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நிறைய காரியங்கள் நடக்கலை. பொருளாதார விஷயத்தில் சில திட்டங்கள் போட்டீங்க, இன்னும் நடக்கலை. வருஷங்கள் போயிட்டே இருக்கு. கொரோனா வேற வந்து இருந்ததையும் கொஞ்சம் நிறைய பேருக்கு பாதிப்பை உண்டாக்கிருச்சு. தொழில் இல்லை, எதுவுமே இல்லாமல் பல சூழ்நிலைகள். ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? பொருளாதார விஷயம், ஒருவேளை புத்திர பாக்கியம் இல்லை, ஏன் சேர்ந்து ஜெபிக்கக்கூடாது? வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கும் உங்களுக்குள்ளே பிள்ளைகளுடைய காரியத்துக்காக ஜெபிக்கிற விஷயங்கள் உண்டு. நிறைய காரியங்களுக்காக ஜெபி, சொந்த வீடு இல்லை, ஒரு வீடு கட்டணுமே, என் பிள்ளைய படிக்க வைக்கணுமே, எங்களுக்கு என் பிள்ளைக்கு நான் படிக்க வச்சேன் ஒரு வேலை கிடைக்கலையே, இப்படிலாம் ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள். இந்த சரீரத்திலே ஒரு வியாதி இருக்கிறதே, அடிக்கடி இது கஷ்டப்படுத்துகிறதே, இதுக்கு ஒரு முடிவு உண்டாகணுமே. இப்படி அந்த முக்கிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு மனமாய் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தீங்கன்னா அந்த ஜபத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ இது கணவனும் மனைவியும் கர்த்தரிடத்தில் இருக்கிற ஒரு அனுபவம், முப்புரி நூல் என்கிற ஒரு அனுபவத்தில் வருகிறது. அந்த குடும்பம் வெற்றி பெறும். டெய்லியும் குடும்ப ஜபம், இது எப்பவும் எல்லா பாஸ்டர்ஸும் சொல்கிறது தான், ஆனால் செய்கிறீங்களா? வீடுகளில் இருக்கிறது தான் காலையில் இரவில். சிலருக்கு ஒரு நேரம் தான் பண்ண முடியுதா, அந்த ஒரு நேரமாவது பண்ணுங்க. ரெண்டு நேரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து உட்கார்ந்து இப்போ பாட்டு பாடி, பைபிளில் ஒரு வசனம் கொஞ்சம் ஒரு பகுதியை வாசித்து, முடிந்தால் அதை மாறி மாறி கருத்து பரிமாறிக்கொண்டு ஜபம் பண்ணி சந்தோஷமாக அந்த ஜபத்தை முடிக்கணும். இப்படி டெய்லி ஜோம் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகுது, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பாதத்தில் நீங்கள் கணவனும் மனைவியுமா போய் உட்கார்ந்துருக்கீங்க, பிள்ளைகளும் சேர்ந்து. அப்போ அது கர்த்தரிலே பின்னி பிணையப்படுகின்ற ஒரு அனுபவம். இந்த குடும்பம் நிலை நிற்கும். ஹலேலூயா. எனவே ஜபம் என்பது உங்களை இணைக்கிற, இணைத்து கட்டி எழுப்புகிற ஒரு பெரிய காரியம். உங்களுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தால் கூட நீங்கள் இப்படி ரெண்டு பேரும் கிறிஸ்துவிலே இணைய தொடங்கிட்டீங்கன்னா அது கூட மாறி போயிடும். நல்ல ஒரு சந்தோஷம் வரும், அன்பு வரும், ஐக்கியம் வரும், ஒருமனம் வரும், புரிந்து கொள்ளுதல் வரும். எல்லாம் கர்த்தருக்குள்ளேயே நம்முடைய காரியங்கள் அப்படியே இணைக்க கற்றுக்கொண்டோம்னா வாழ்க்கையிலே குறைகளெல்லாம் நிறைவாகும், தடைகளெல்லாம் வாசல்களாய் மாறும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு விஷயம், மத்தேயு 7:24 சொல்லுகிறது, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்புறம் சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இந்த மூன்று வசனங்களில் நீங்கள் கவனிக்கும் பொழுது முதல்ல ஒரு புத்தி உள்ள மனுஷன் வீட்டை கட்டுகிறான், ரெண்டாவது புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், மூன்றாவது கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அப்போ ஒரு குடும்பமாகிய வீடு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் இந்த மூன்று பேரும் முப்புரி நூலாய் இணையன், கர்த்தரும் புருஷனும் மனைவியும். ஒரு ஆள் மட்டும் கட்டுனா அந்த கட்டுமானம் சரியா இருக்காது. முதல்ல கர்த்தர் கட்டுறார்,
அவர் கட்டாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினாலும் அது விருதா என்று அந்த வசனம் சொல்லுது. 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம், அவர் கட்டாம ஒன்னும் கட்டி எழுப்ப முடியாது. ஆகவே முதல்ல அவர் கட்டணும், அவர் கட்ட சித்தமா இருக்கிறார். நாம் அவர் பாதத்தில் வந்து நீங்க தான் யா சரணோன்னு ஏசாமி என்று விழுந்துட்டோம் இல்லையா, இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கட்டுவார் உங்க வாழ்க்கையை, கட்டி எழுப்புவார். ஆனா கூட நின்று கணவன் கட்டணும், கூட நின்று யாரும் கட்டணும், மனைவியும் கட்டணும், அவரவர் பங்கை ஆற்றணும். அவர் கட்டுவார் நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல. பெரிய கொத்தனார் வேலை செய்யும் பொழுது சின்ன கொத்தனார் கூட நின்று என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனா ஐடியாலாம் யார்கிட்டருந்து வரும்? பெரிய குத்தனார்ட்டம் தான் வரும். பெரிய குத்தனார் சொல்ற மாதிரி தான் சின்ன குத்தனார் செய்யணும். அதே மாதிரி தான் கர்த்தர் தான் நம்ம நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு தான் அந்த எதிர்காலம் தெரியும். நம்ம எதற்கு அவர் ஒரு குடும்பத்தில் பிறப்பித்து வளர்த்தினார், எதுக்கு ஒரு ஒரு கணவனோடு மனைவியோடு இணைத்தார், படைத்ததற்கும் இணைத்ததற்கும் ஒரு நோக்கம் அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோ அந்த பிளான்ல அவர் கட்டுவார். அந்த கட்டுமானத்தை அவரோடு கூட நின்று நம்மளும் என்ன பண்ணணும், கட்டணும். நம்ம இஷ்டத்துக்கு வேற பிளான் போட்டு கட்டினா அங்க வந்து கர்த்தர் கட்ட மாட்டார். நம்ம விசுவாசி தான், ஊழியக்கார தான், எல்லாம் ஓகே. ஆனா பிளானை மாத்திட்டோம், நம்ம பிளான்ல நம்ம ரெண்டு பேரும் கட்ட ஆரம்பிக்கிறோம்னா அங்க அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், கட்ட மாட்டார். அவர் காசு வாங்கி வேலை செய்யற இன்ஜினியர் கிடையாது. அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் அவர் கட்டுவார். அல்லேலூயா. இதுலதான் கவனமா இருக்கணும். என் குடும்பம் கட்டி எழுப்பப்படணும் அப்படின்னா நான் முதல்ல கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய கிரியைகள் என்ன, அத வசனத்துல தான் அறிய வேண்டும். மத்தேயு 7 அதான் அழகா சொல்லியிருக்கார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் சொல்லிட்டு 24 வசனத்துல வரும்போது என்ன சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடும். பிதாவின் சித்தம் உன் குடும்பத்தில் நிறைவேறணும். நிறைவேறணும்னா இயேசு சொல்லிய வார்த்தைகளை நாம் செய்யணும். அதுதான் நம்ம கட்டுறது. இயேசு சொல்லிய வார்த்தைகளை செய்யணும். இந்த பைபிளை படிக்கணும். இந்த வசனம் சொல்லுகிற ஒழுங்கின்படி குடும்பத்தை என்ன பண்ணணும், கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. நான் வந்து பொதுவா கல்யாணம் நடத்தும் போது புதிய தம்பதிகளுக்கு இந்த ஆலோசனை கொடுப்பது உண்டு. என்னன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உபவாசம் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு வேளை உணவை ஒதுக்கி உபவாசம் பண்ணி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதில் பைபிள் படிக்கும்போது இந்த உபவாசத்தில் இருந்து கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது ஆதாம் ஏவாள் குடும்ப வாழ்க்கை, அப்ரஹாம் சாராள் குடும்ப வாழ்க்கை, இசாக்கு ரபேக்காள், யாக்கோபு ராகேல் என்று நிறைய குடும்ப வாழ்க்கை சொல்லியிருக்குல்ல பைபிளில், சரித்திரமாக சிலது உபதேசமாகவும் சொல்லி இருக்கிறது. இதை எடுத்து படியுங்கள். படிச்சுட்டு கணவன் மனைவி மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு நோட் போட்டு குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் வெற்றி எது, தோல்வி எது, வெற்றிக்கு காரணம் என்ன, தோல்விக்கு காரணம் என்ன. இதை படிக்க ஆரம்பிச்சாலே இவங்க புதுசாக கட்டுகிற அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. பைபிள் தெளிவா சொல்லுது. ஆதாம் ஏவாளுடைய நல்லதையும் சொல்லுது, கெட்டதையும் சொல்லுது. இப்போ ஒரு ஆள் செத்து போயாச்சுன்னா அவரை பற்றி சரித்திரம் எழுதுனா அவரை பற்றின கெட்டதை என்ன பண்ண மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, அதை மறைச்சிருவாங்க. நல்லதை மட்டும், சாதனையை மட்டும் எழுதுவாங்க. பைபிள் அப்படி கிடையாது. இது நமக்காக எழுதப்பட்டதுனால ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வெற்றி என்னென்னு எழுதியிருக்கு, தோல்வி என்னன்னு மறைக்காமல் எழுதியிருக்கு. அந்த வெற்றி காரணம் என்ன, தோல்விக்கு இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசிக்க பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். அது புதுசாக கல்யாணம் ஆனவங்க இதை செய்யும்படி நீங்கள் ஆலோசனை கொடுங்க. நீங்களும் அப்படி தான். பைபிள் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டுமா, இல்லை எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்ன, வயதானவர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லுது. ஸோ நாம் அதை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் குடும்பம் என்ன செய்யும், ஒன்றாக நிற்கும். ஹல்லேலூயா. எனவே இதுவரைக்கும் நான் பேசினது ஒன்று சொன்னேன், கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவு. இனி ரெண்டாவது உறவு அல்லது ரெண்டாவது தலைமுறை என்று சொன்னேன்னா இன்னொரு தலைமுறை உறவு என்று,
அது வந்து பெற்றோர் பிள்ளைகள் உறவு. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகள் உறவு. பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், பெற்றோருக்கும் பிள்ளைகளும் உறவு. இதுக்கு பைபிள் ரெண்டு ஒப்புமானம் சொல்லுது. ஒன்று, ஒலிவ மரமும் கன்றுகளும். ஒலிவ மரமும் கன்றுகளும். 128 சங்கீதம் 3 வசனத்தினுடைய 2 பகுதி. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. ரொம்ப கேட்டுட்டே இருக்கனால கஷ்டமா இருக்கா இல்ல உள்ள இறங்குதா? இறங்குதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. தோத்துறோம். சரி, ஆகவே ஒலிவ மரம் பெற்றோர் என்றால் அதன் கன்றுகள் தான் பிள்ளைகள். நம்ம ஊரில் தமிழ் சங்க இலக்கியம் இதில் எல்லாம் என்ன சொல்லலாம், வாழையடி வாழையாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் ஒலிவ மரம் கிடையாது இல்லை, அதனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள், வாழையடி வாழையாய். இந்த வாழையில் உள்ள வித்தியாச ஒரு சிறப்பு என்ன, வாழை மரம் அதுக்கு கூடவே கன்றுகளை என்ன செய்யும், பிறப்பிக்கும். ஒரு வாழை மரம் கூடவே கன்றுகளை என்ன செய்யணும், பிறப்பிக்கும். அந்த கன்று அந்த வாழை மரத்த மாதிரி தான் இருக்கும். அந்த வாழை மரம் என்ற என்ன ஒரு தார் அல்லது அந்த பழம் வருதோ அதே பழம் தான் இந்த கன்று என்ன செய்யும், கொடுக்கும். இதான் வாழையடி வாழையாய் தொடர்ந்து வளர்ந்து வந்து கொண்டே இருப்பது. இதே மாதிரி அங்க ஒலிவ மரம் அப்படி செய்யுது, ஒலிவ மர கன்றுகள். இதைத்தான் ஒரு குடும்பம் பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கு பைபிள் அடையாளமாய் சொல்லுகிறது. எப்படி ஒரு ஒலிவ மரத்தை சுற்றி கன்றுகள் இருக்கிறதோ, ஒரு வாழை மரத்தை சுற்றி கன்றுகள் இருக்கிறதோ, அப்படி பெற்றோரை சுற்றி பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். உன் பந்தியை சுற்றிலும் பிள்ளைகள். இந்த காரியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். இந்த காலம் கொடிய காலம். நாம் பிறந்து வளர்ந்த அந்த பிள்ளை பருவம் வேற, இப்போ நம்முடைய பிள்ளைகள் பிறந்து வளருகிற இந்த காலம் மொத்தமாக வேற. ரொம்ப வித்தியாசமாயிருச்சு உலகம். அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளை வளர்க்கிறது, அதுவும் தெய்வ பக்தியாய் பிள்ளைகளை வளர்க்கறது பெரிய சவாலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெற்றோர் அதற்காக நம்ம இனி என்ன பண்ண முடியும், பிள்ளைக்கு கையில் அன்றைக்கு அந்த என்ன கொரோனா லாக்டவுன் டேஸில் வேற வழி இல்லாமல் எல்லா பிள்ளைகளும் கையில் மொபைல் கொடுக்க வேண்டியதாச்சு இல்லையா? அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் இல்லை. இப்போ படிக்கணும்னா என்ன கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு இது இருந்தால் தான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. அப்போ இப்போ லாக்டவுன் முடிஞ்சாச்சு, ஆனால் இந்த லாக் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போ அதிலே நிறைய பிள்ளைகள் லாக்டவுன் ஆயாச்சு. அதில் வேற வீடியோ கேம்ஸ் அது இதுன்னு, ஐயோ மென்டல் ஆகிருது, நிறைய மென்டல் ஆகிருது. வீடியோ இதை என்ன மொபைலை கையிலேருந்து பிடுங்கினாலே அது தீவிரவாதி மாதிரி பண்ணுது. இதில் பெற்றோரும் நம்ம கவனிக்கணும். இப்போ பிள்ளை வந்து சாப்பிட மாட்டேங்குது, அப்போது ஊட்டுறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை, ஒரு வீடியோ போட்டு கொடுத்தா போதும். வீடியோ பார்த்துட்டு எதை சாப்பிட்றேன்னு தெரியாமலே என்ன பண்ணிடுறோம், ஃபுல்லாக சாப்பிட்றோம். உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு, பிள்ளைக்கு உள்ள சோரம் போச்சுது. அந்த வீடியோவில் இருந்த எல்லா வேண்டாத சரக்கும் கூடவே சேர்ந்து என்ன பண்ணிச்சு, உள்ள போச்சுது. இதான் இன்னைக்கு நடக்குது எல்லா விஷயத்துக்கும். அப்படிதான், எனக்கு தூங்கணும், நீ டிஸ்டர்ப் பண்ணாத, சரி படத்தை போட்டு விடு, நீ படத்தை பார்த்துட்டு நான் தூங்குறேன். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்திலே ஓடுது வாழ்க்கை, படத்திலே போகுது. கடைசியில் அடிக்ட் ஆகிடுது, ஒரு ஒரு போதை மாதிரி அது பிடித்து கொள்ளுகிறது. ரொம்ப பயங்கரம். இப்போ நமக்கு இந்த பிள்ளை இதில் என்ன பார்க்குது, அது எதெல்லாம் அறிஞ்சிருக்கு, எதெல்லாம் அதுக்கு தெரியும் தெரியாது, அப்படியே நமக்கு இப்போ கணிக்க முடியல. ஒரு காலத்தில் இந்த வயசுனா இன்னும் என்ன விஷயம் தெரியும் இன்னும் என்ன விஷயம் தெரியாது, இப்போ அப்படி கிடையாது. காலத்துக்கு முன்னே வயசுக்கு முன்னமே தெரியக்கூடாதெல்லாம் என்ன பண்ணுது, தெரியுது. இப்படி பல தீமைகள் பல பிரச்சனைகள். ஆகவே இப்பொழுது பிள்ளைகளை பந்தியை சுற்றி வைக்கிறது என்பது ஒரு பெரிய சவால். ஆனாலும் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. பெற்றோர்கள் நம்பிக்கை விடாமல் இந்த சூழ்நிலைகளை கண்டு இப்படித்தான் இருக்கும்னு விட்டு கொடுக்காம போராடி என்ன செய்யணும், நல்ல வழியில நடத்த பார்க்கணும். இந்த பந்தய சுற்றிலும் சொல்லும் பொழுது பாருங்க, முதல்ல எந்த பந்தி, உங்க பந்தி, பெற்றோருடைய பந்தி.
நான் பொதுவாக சொல்கிறது நைட்டு சாப்பாடு, இரவு சாப்பாடு, டின்னர் அல்லது சப்பர், நைட்டு சாப்பாடு. ஏன்னா காலை சாப்பாடு அவசர சாப்பாடு. அப்பாவுக்கு வேலைக்கு போகணும், அம்மாவுக்கு வேலைக்கு போகணும், பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், படப்படா நிற்க நின்று சாப்பிடுகிறவர்கள் உண்டு. கையில் எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் சாப்பிட்றேன், ட்ரெயினில் சாப்பிட்றேன்னு தூக்கிட்டு ஓடுறவங்க உண்டு. இப்படித்தான் நடக்கும். மதிய சாப்பாடு சிலர் ஸ்கூலில் சாப்பிடுவாங்க, சிலர் சத்துணவில் சாப்பிடுவாங்க, சிலர் ஆஃபீஸில் சாப்பிடுவாங்க, தோட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அது அப்படி போயிடும். இந்த ராத்திரி சாப்பாடு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு, பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து அமர்ந்திருக்க ஒரு வாய்ப்பு. இது எழுத்தின்படி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணணும். இப்போது பிள்ளைக்கு 7 மணிக்கு சாப்பாடு வேணும், அப்பா சொல்லார் இப்போ சாப்பிடணும், 8 மணிக்கு தான் சாப்பிடணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பிள்ளைக்கு 7 மணிக்கு வேணுமா? அப்போ நமக்கு 8 மணிக்கு சாப்பிட்ற ஆள் கொஞ்சம் 7:30 வச்சுக்குவோமா? ரெண்டு பேருக்கும் இடையில் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். மனைவியும் கொஞ்சம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட பழகணும். அந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டுக்கும் மனைவி கிச்சன்லேயே இருப்பாள். என்ன கேட்டால், முட்டை பொறிச்சிட்டு இருக்கேன். முட்டை பொறிக்கிறது நல்லது, ஆனால் இங்கேயும் கொஞ்சம் நீங்கள் இருந்து பேசி பழகிறது ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடு மட்டும் விஷயம் அல்ல, அந்த சாப்பாடோடு சேர்ந்து என்ன செய்கிறோம், பெற்றோர் பிள்ளைகள் பேசுகிறது. இதுக்கு வாய்ப்பு மற்றபடி கிடைக்காது. பிள்ளைகள் ஸ்கூல் கதையெல்லாம் சொல்கிறதுக்கு அதுக்கு அலோவ் பண்ணணும். எப்படி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, பஸ்ஸில் எப்படி இருந்துச்சு, இப்படிலாம் பேச விட்டு கணவன் சொல்ல வேண்டியது சொல்லுவா, மனைவி சொல்ல வேண்டியது. இப்படி பேசும் பொழுது பாருங்க, அந்த உறவுகள் பலப்படுகிறது. அல்லேலூயா. இதான் பந்தியை சுற்றி அட்லீஸ்ட் டெய்லி ஒர்க்கா. நான் சில குடும்பங்களில் கேட்டேன், அவங்க சொல்லுவாங்க, அதாவது சண்டே மத்தியானம் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணீங்களோ அதை நாங்கள் பேசுவோம். அது ஒரு நல்ல பழக்கமாக தெரியுது. சில குடும்பங்களில் அப்படி இருக்குது. அவங்க பாயிண்ட் பாயிண்டாக சொல்கிறார், நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசுனீங்கல்ல, அதை என் குடும்பத்தில் நான் பேசினேன், அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என் பிள்ளைகள் உடனே இப்படி சொன்னாங்க, மனைவி இப்படி சொன்னான், இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எனக்கு கேட்க அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒன்றில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று ரெண்டு குடும்பங்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அது பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கொடுத்த செய்தி அந்த வாரம் முழுவதுக்கும் நமக்குள்ள ஆவிக்குரிய ஆகாரம். இதை அந்த சண்டே மத்தியானமோ அல்லது ராத்திரி சாப்பாட்டு நேரமோ அவங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, நம்ம குடும்பத்துக்கு அதில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அப்போ இந்த பிள்ளைகள் சாப்பாடு மட்டும் இல்லை, பெற்றோருடைய அன்பும் அரவணைப்பும் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து அங்கே கிடைக்குது பாருங்க. இது பந்தி. இன்னொரு பந்தி குடும்ப ஜபம். குடும்ப ஜபம் ஆவிக்குரிய பந்தி இல்லையா? ஆண்டவரோடு உட்கார்ந்து வசனம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, ஜோம் பண்றது, இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீஸ்ட். இது டெய்லி இருக்கணும். இன்னும் ஒன்று கர்த்தருடைய பந்தி என்று சொல்லப்படுகிற, லார்ட்ஸ் டேபிள் என்று சொல்லப்படுகிற திருவிருந்து. அதுல வந்து ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டோம், பைபிள் அப்படி சொல்லலை. அந்த அறிவு வந்த பிறகு, விசுவாசம் வந்த பிறகு ஞான ஸ்நானம் கொடுக்குறோம். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் சர்ச்சில் கத்தோடைய பந்தி வைக்கும்போது அந்த பந்தியில் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், பங்கு பெறணும். சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ நமக்கு தர்மபுரியிலையும் இப்போது 38 வருஷமா, 37 ஆண்டுகள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து தலைமுறை, அடுத்த தலைமுறை வந்தாச்சுல்ல. ஆரம்பத்திலே விசுவாசிகளாக இருந்தவங்களுக்கு இப்போ அடுத்த தலைமுறை எழும்பி அந்த பிள்ளைகளும் விவாகமாகி அந்த நிலையில் வருது. 3வது தலைமுறை எழும்பி பிறந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த என் அப்பா விசுவாசி, என் அம்மா விசுவாசி, அதனால் நான் ஏற்ற காலம் வரும்பொழுது ஞானஸ்நானம் எடுக்கிறேன். தகுதியோடு தான் எடுக்குது, எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பற்றுதல் சரியாக இருக்க மாட்டேங்கி. கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பற்றுதல் இந்த பெற்றோருக்கு இருக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு இல்லை. அதனால் சில பிள்ளைகள் கத்தோடைய பந்தியில் இருக்க மாட்டார், எழும்பி போயிடுறார். கம்பல் பண்ணி ஆலோசனை சொல்லி சொல்லி தான் உட்கார வைக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலைமைகள் மாறணும். நம்முடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் எப்பொழுது இந்த பந்தி வைத்தாலும் அவர்கள் என்ன செய்யணும், கூட இருக்கணும். ஹலேலூயா.
So in the moonru pandiye mukhye paduthi kollungal, petraragiya ungalude pandi, adha iravu chaapadunna chonna. Adutha vandu, aavikuriya paddi, kudumba jabam. Moonravadu kartharude pandiyagiya, Yesuvin sarirathilum rathathilum, pangadaigindra andha aaradhanai. The moonru pandiyile, namudaiya pillaigal valiyumara kandugalai pola enna cheyanum. Irukkanum, yenna deva sittam enna vendral. Deva bhakti ulla sandadi prapada vendom. Alleluia. Malgiya, moonru, rendu padhinaindhu nanaikken, alladhu moonru padhinaindha enakku nyabam illa. Andavar solrar, yen Adam engra oruvanai padaithar. Avar nenacha nariya manushana ore vaarthaiyila padaithirukkalame. மிருகங்களை படைத்தது போல பறவைகளை படைத்தது போல ஒரே வார்த்தையில நிறைய மனுஷனை படைக்க அவருக்கு இருந்தது. ஆவி அவரிடத்தில் பூர்ணமா இருந்தது. ஆனாலும் ஏன் ஒரு ஆதாம் படைத்தார்? அதே வசனத்துல சொல்லி இருக்கு, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஹலெலூயா. பூமியில சும்மா மனுஷனை உண்டாக்கணும் என்பது தேவ திட்டம் அல்ல, பூமியிலே தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கணும். ஆமென். அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்து சிலுவையில் ஏறி அந்த சிலுவையில் இருந்து வெளிப்பட்ட சபையின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த வேத எழுத்துக்கள் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவ பக்தியுள்ள சந்ததி எழுப்பணும். அது நமக்குள்ள இருந்து தான் எழுமணும். நம்ம வீடுகள்ல, நம்ம குடும்பங்களுக்குள்ள இருந்து எழுமணும். ஒலிவ மர கன்றுகள். அல்லேலூயா. ரெண்டாவது ஒப்புமை, ஆதியாகமம் 37:9, 9-10. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, யோசேப்பு சொப்பனம் கண்டான், நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அப்போ 10 வசனத்தில் அவங்க அப்பா கேட்கிறாரு, அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமுட்டும் வணங்கி குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார். அப்போ இவன் கண்ட சொப்பனம் என்ன? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும். அப்பா கொடுக்கிற விளக்கம் என்ன? தகப்பனும் தாயும் பிள்ளைகள். அப்போ இந்த அடுத்த ஒப்புமை அதுக்கு தான் நான் சொல்கிறேன். முதல்ல ஒலிவ மரமும் கன்றுகளும் பெற்றோரும் பிள்ளைகளும். அதே மாதிரி பைபிள் கொடுக்கிற இன்னொரு ஒப்புமை என்னன்னா, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும். அதுக்கு யாக்கோபு சொல்ற விளக்கம், நானும் உன் தாயும் உன் சகோதரரும், தகப்பனும் தாயும் பிள்ளைகளும். ஸோ இது தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் என்பது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை போல. அல்லேலூயா. ஒரே வார்த்தையில ஒரு விளக்கம் கொடுத்தேன்னா, பிரகாசிக்கிறது, ஒளி கொடுக்கிறது. ஒளி கொடுக்கிறது தானே இதுகளுடைய வேலை. வானத்திலே ஆண்டவர் இதை உண்டு பண்ண நோக்கமே என்னதுதான்? சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஒளி கொடுக்கணும். அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருண்ட உலகத்துக்கு ஒளி கொடுக்கிறவர்களாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிற, உலகம் இருளுக்குள் கிடக்கிறது. என்ன இருள்? பாவ இருள், பாவம். அடுத்து பிசாசானவனுடைய ஆளுகையாகிய இருள், மூட பழக்க வழக்கங்களாகிய அஞ்ஞான இருள். இதுக்குள்ளதான் நம்ம இன்றைக்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு ஒளி கொடுக்கிற ஒரு வானத்தின் நட்சத்திரங்கள் போன்ற சந்ததியாக நாம எழும்ப வேண்டும். அப்ப நீங்க குடியிருக்கிற ஊரிலே உங்க குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சி வெளிப்படணும், சாட்சி வெளிப்படணும். இந்த எங்க ஊர்ல இருந்து இவங்க வேத கோயிலுக்கு போனாங்க, ஏசுநாதர் கோயிலுக்கு போனாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இதுதான் அந்த வெளிச்சம். அல்லேலூயா. எங்க ஊர்ல இருந்து இவங்க ஏசுநாதர் கோயிலுக்கு போனாங்க, ஆனா இவங்க வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, அடிதடியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, அப்படி சொன்னா அது வெளிச்சம் அல்ல, அது இருள். அப்ப இருண்ட பூமியில நம்ம அடுத்தது இருளை தூக்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நம்ம இயேசு தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? ஆகவே நம்ம அதையும் கவனிக்கணும். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள், நாங்கள் பிறருக்கு யாரா இருக்கணும்? பிரகாசம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்ப பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே இந்த ரெண்டு ஒப்புமைகளை சொன்னேன். இனி கடைசியாக ஒன்றை கூட சொல்லி நிறுத்துகிறேன். முன்னோர் பேரப்பிள்ளைகள் உறவு அல்லது முதியோர்,
தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் உறவு அதான் நான் சொன்னேன் மூன்று தலைமுறைகளின் உறவு மூன்று உறவுன்னு சொன்னேன்ல முதல்ல கணவன் மனைவி உறவு அடுத்து பெற்றோர் பிள்ளைகள் உறவு அடுத்தது என்ன உறவு முதியோர் பேர பிள்ளைகள் உறவு அதை கூட பைபிள் சொல்லுது ஆச்சரியமா இருக்கு அதுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒப்புமை என்னவென்றால் அடிமரமும் துளிரும் அடிமரமும் துளிரும் ஏசாயா 11:1 ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி இருக்கிறது அப்ப ஈசா என்பது தாவீதுடைய தகப்பன் அவரை ஒரு அடிமரம்னு சொல்லியிருக்கு அடுத்தது அதிலிருந்து ஒரு அந்த அடிமரத்திலிருந்து எழும்பின செடி தான் தாவீது அவருக்கு ஓன் சன் அவருடைய மகன் 8வது மகன் அப்புறம் அவன் சந்ததி சிதேக்கியா ராஜா வரைக்கும் வரிசையா தாவீதின் சந்ததி தான் சிதேக்கியா ராஜா அப்புறம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு திரும்ப வந்தாங்க வந்து செருபாபேல் என்பவர் ஆலயத்தை பழுது பார்த்து கட்டினார் அவரும் தாவீது சந்ததின்னு தான் சொல்றாங்க அப்புறம் கொஞ்ச காலம் தாண்டி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்தார் அவரும் எந்த சந்ததியில் வந்தார் தாவீதின் சந்ததியில் வந்தார் அப்பதான் சொல்லியிருக்கு இந்த ஈசா என்ற அடிமரம் இப்ப அது வந்து பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு தாவீதிலிருந்து சிதேக்கியா ராஜா வரைக்கும் அப்படி அப்படி ஒரு பெரிய மரமா வளர்ந்து வந்துச்சு பிறகு விழுந்துருச்சு பாபிலோனுக்கு போயிடுச்சு விழுந்துருச்சு அதுக்கு பிறகு இயேசுவின் காலத்துல இயேசு வரும்பொழுது திரும்ப ஒரு துளிர் எழும்புது நீங்க சில மரத்தை பார்த்துருவோம் வெட்டி போட்டா அங்க கிடக்கும் அப்புறம் கொஞ்சம் காலம் தாண்டி திடீர்னு அதுல இருந்து என்ன வந்துருது ஒரு துளிர் அத மாதிரிதான் அந்த ஈசாய் வீட்டை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பினார் ராஜாவை தெரிந்து கொள்ளும்படியாய் அதே இது சர்வலோகத்தின் ராஜாவையும் அதே குடும்பத்துல ஆண்டவர் கொண்டு வர்றார் அல்லேலூயா அப்போ ஈசாய் ஒரு அடிமரம் அவனுடைய பேரன் 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 எத்தனையோ பேரனுக்கு அதுக்கப்புறம் தான் இயேசு உலகத்துல அவனுக்கு பேரனா வந்திருக்கிறார் அல்லேலூயா சரி அப்ப இதுல விஷயம் என்னவென்றால் தேவன் சந்ததி சந்ததியாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லேலூயா உங்கள் ஒருவரை தெரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டால் இனி உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் இயேசுவின் வருகை மட்டும் நீங்கள் தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் பெருக வேண்டும் அல்லேலூயா வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க என்ன செய்யணும் பெருகணும் பெருகணும் திரும்ப விட்டு வந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது திரும்பி போகக்கூடாது இயேசுவை பிள்ளைகள் விட்டுவிடக்கூடாது பேர பிள்ளைகள் இயேசுவை விட்டுவிடக்கூடாது சபையை விட்டுவிடக்கூடாது உபதேசங்களை விட்டுவிடக்கூடாது இதை பெற்றோர் ஒவ்வொருவரும் நான் வயசாயிருச்சு இன்னும் கொஞ்ச காலம் இருப்பேன் அப்புறம் போயிடுவேன் ஆனால் இயேசுவே நீ இருந்த உலகத்துக்கு வரும் வரையிலும் என் சந்ததி என்ன செய்யணும் உம்மை சேவிக்க வேண்டும் ஆமென் தாத்தா பாட்டியெல்லாம் அதுக்கு தான் அதிகமாக ஜெபிக்கணும் நீங்க அந்த ஜப விதையை நல்லா விதைச்சிட்டு போங்க அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஆதியாகமம் 17:7 ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி இந்த உடன்படிக்கையை உன்னோடு ஏற்படுத்துகிறேன் தேவனுடைய ஆசையை பார்த்தீங்களா திட்டத்தை பார்த்தீங்களா அழகா சொல்றார் மகனே ஆபிரகாம் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை ஒரு தனி மனிதனாக நான் பார்க்கல உனக்கு பின்வரும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் நான் தேவனா இருக்கணும் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு வச்சோம் உங்க பேரை அந்த இடத்துல நீங்க போட்டுக்கிடுங்க மகனே மகளே உன்னை நான் தெரிந்து கொண்ட நோக்கம் உனக்கு மட்டும் தேவனா இருப்பதற்கு அல்ல உன்னுடைய சொல்லுங்க சந்ததிகளுக்கு நான் தேவனா இருக்கும்படி அல்லேலூயா சில நினைக்கிறாங்க பிள்ளைகள் அங்க போட்டோம் நாங்க இங்க வாரோம் தப்பு நீங்க எங்க வர்றீங்களோ அங்கதான் உங்க பிள்ளைகள் வரணும் ஆமென் உங்க பேர பிள்ளைகள் வரணும் அன்பு கட்டாயம் படுத்தணும் அடியும் துன்புறுத்தலும் செய்யக்கூடாது அன்பினால கட்டாயப்படுத்தி கண்டிப்பா இந்த நல்ல வழியில் அவர்களை நிறுத்தணும் ஹல்லேலூயா இது உங்களுக்குள்ள ஒரு பாரமாக வாஞ்சையாக காணப்படுவதாக இன்னும் கர்த்தர் சொல்றாரு ஆதியாகமம் 18:19 ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும்
தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் சொன்னார். அப்போ நான் சந்ததிக்கெல்லாம் தேவனாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, நீ என்னை பற்றி அறிந்ததை, என் கட்டளைகளை, என் நீதிகளை உன்னோடு வச்சிருக்க மாட்டேன், உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாய், அதுக்கு பின்னால் வருகிற உன் வீட்டாருக்கும் என்ன செய்வாய், சொல்லி கொடுப்பாய் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? உங்களை தனிப்பட்ட முறையில் நிறுத்தி நான் பேசுகிறேன். அவர் உங்களுக்கு மட்டும் தேவனா இருக்க விரும்பாம உங்க சந்ததிகளுக்கு தேவனா இருக்க விரும்புறாரு. அல்லேலூயா. அடுத்து, அவரை பற்றி நீங்க மட்டும் அறிந்தா போதாது, நீங்க அறிந்ததை யாருக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்புறாரு? உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும். சரிங்களா? பொதுவா தாத்தா பாட்டி ரிட்டையர்டு காலமானதுனால அதிகம் டைம் கிடைக்கும், அப்பா அம்மாவுக்கு ரொம்ப டைம் கிடைக்காது, வேலைக்கு போயிடுவார். ஆனால் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கனால டைம் கிடைக்கும். அப்போ டைம் கிடைக்கும் போது பிள்ளைகள், சின்ன குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு நிறைய காரியம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்கள் தாத்தா உங்களுக்கு சொல்லி தந்த கதையை சொல்லி கொடுக்குறீங்க, உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி தந்த கதையை சொல்லி கொடுப்பீங்க. இந்த கதையெல்லாம் சொல்றது இருக்கட்டும், பைபிளை சொல்லி கொடுக்குறீங்களா? பைபிளில் இருக்கக்கூடிய கதைகளை, அதான் கதைனா சரித்திரம், உண்மை சரித்திரத்தை கதை கதையாய் சொல்லி கொடுக்கிறீர்களா? ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன வயசுல ஊட்டுறது தான், அது நல்லா உள்ள என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். யோசிப்பு கதை, யாக்கோபு கதை, தானியல் கதை, என்ன ஒவ்வொரு கதையும் சொல்லி கொடுக்கலாம்ல, தாவீது கதை, எல்லா நிறைய பெற்றோர் நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குற கதை, தாவீது கல்லெடுத்து கோலியாத்த அடித்தான், இவனை எவனடா கல்லெடுத்து அடிக்கலான்னு பார்க்குறான். அது சொல்லி கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் அது கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தூண்டுதலுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, அதை தெளிவாக சொல்லி அதனுடைய நீ எப்படி இருக்கணும் அதையும் நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஆமாம். ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க, அதுகளையே சொல்ல ஆரம்பிக்கும், சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ ஒரு தாத்தா பாட்டி ஒரு பேர பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே அந்த அஸ்திபாரத்தை என்ன பண்ணுறீங்க, அழகாக போடுறீங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் இருக்கக்கூடாது, அவங்க வாரத்துக்கு ஒரு மணி நேரம் தான் அந்த பிள்ளையோட செலவு பண்ணுவாங்க, அது ஒரு நாலஞ்சு பிள்ளைகளை சேர்த்து வச்சு தான் செலவு பண்ணுவாங்க, ஒரு பிள்ளைகிட்ட தனியாக பேச முடியாது. உங்களுக்கு அப்படி இல்லை, நல்ல வாய்ப்பு, பிள்ளைகளை அவளுடைய உள்ளத்தில் அஸ்திபாரம் போடுகிற நல்ல வாய்ப்பு, அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது, அடிமரமும் துளிரும் போல. இன்னொன்று என்னென்னா, இதை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம், ஒரு கிரீடம், ஒரு மேன்மையும் ஒரு கிரீடமும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 17:6, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. அப்போ தாத்தா பாட்டிக்கு கிரீடம் பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு மேன்மை தாத்தா பாட்டி. பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, நீங்கள் யாரெல்லாம் தாத்தா பாட்டியாக இருக்கீங்க, பேர பிள்ளைகள் இருக்குதோ அந்த பேர பிள்ளைகள் உங்களுக்கு என்னதான், கிரீடம், உங்களுக்கு பெரிய மகிமை, கிரீடம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அடுத்தது, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க யாருன்னா மேன்மை, மேன்மை தாத்தா பாட்டி பிள்ளைகளுக்கு யாராம், மேன்மை. ஆண்டவருடைய வசனம் இதை சொல்லுகிறது. சரி, 1 தீமோத்தேயு 5:4 மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அங்கே சொல்லியிருக்கிறது விதவைகளை பற்றி சொல்லும் பொழுது, விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால், இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள், அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இது எதுக்கு சொல்லியிருக்குன்னா, அன்னைக்கு சபையில விதவைகளுக்கு ஒரு காப்பகம் நடத்தினாங்க, விதவைகளை சபை பராமரித்தது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விதவைக்கு சொந்த பிள்ளைகள் இருந்தா அவங்கள சபையில பராமரிக்க முடியாது. ஒரு விதவைக்கு பேர பேத்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எங்க கொண்டு வரக்கூடாது,
சபையில பராமரிக்க முடியாது. இது எதுவும் இல்லாத ஒரு அனாதையாய் விடப்பட்ட ஒரு விதவை. அதிலும் 60 வயதுக்கு மேலானவர்கள், நல்ல சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். பட்டியலே கொடுக்கிறார். இப்படிப்பட்ட விதவைத்தான் சபை பராமரிக்கணும்னு சொல்றார் அன்னைக்கு. அந்த விஷயத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளோ பேரன் பேர்த்திகளோ நீங்க உங்க வீட்டில் இருக்கிற வயதான தாத்தா பாட்டிக்கு பதில் நன்மை செய்யணும். என்ன பதில் நன்மை? ஒரு காலத்தில் அவங்க உன்னை வளர்த்தாங்க, உன்னை வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருக்கிறாங்க, அதுக்கு பதிலாக நீ அவர்களுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த பேர குழந்தையை நீங்க கையில எடுத்து தூக்கி அதை கைப்பிடித்து நடக்க பழக்கினீங்க. வயதான தாத்தா பாட்டிய இந்த பேர குழந்தைய தான் இப்ப என்ன பண்ணுது? தூக்கி எழுப்பி உட்கார வைக்கும். கைப்பிடிச்சு வாக்கிங் போவோம், தாத்தா வாக்கிங் போவோம், கொண்டு போறோம். அப்ப தலைகளை வந்துட்டு பாத்தீங்களா, ஒரு காலத்துல நீங்க சுமந்தீங்க, இப்ப உங்களை என்ன செய்ய வேண்டியவர்? சுமக்க வேண்டியவர். ஒரு காலத்துல நீங்க நடத்தினீங்க, இப்ப உங்களை என்ன செய்ய வேண்டியவர்? இதுதான் பதில் நன்மை. அந்த பிள்ளைகள் உங்களுக்கு செய்யக்கூடிய பதில் நன்மை. அது மாதிரி பிள்ளைகள் உங்களை வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்காங்க, உங்க யாருக்கு அப்பா அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க பதில் நன்மை செய்யணும். ஒரு பிள்ளைய வளர்த்தெடுக்கிறதுன்ற சும்மாயா? இப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற பாடு, அன்னைக்கு நமக்கு தெரியாது. அப்போ பெற்றோர் உயிரோட இருந்தா அது பாக்கியம். அந்த பெற்றோருக்கு நீங்க பதில் நன்மை செய்யணும். உங்க சம்பாத்தியத்துல, உங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதி கர்த்தருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பகுதி பெற்றோருக்கு, பெற்றோருக்கு ஒரு பகுதி, ஏழைகளுக்கு மறுபகுதி தான் நமக்கு. என்ன பகுதிக்கு கொஞ்சமோ கூடுதலோ அது உங்க இஷ்டம். ஆனா இதெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கை ஒரு நிறைவு. ஹல்லேலூயா. பெற்றோர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வளர்த்திருக்காங்க. நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன்னா கொஞ்சமா அதை அவங்க கையில கொடுக்கணும். அது பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. என் பிள்ளை சம்பாதிச்சதுல எனக்கு கொண்டு வந்திருக்கு. ஒரு தம்பிகிட்ட இப்படி ஆலோசனை கொடுக்கும்போது அவன் ஒரு நியாயமான கேள்வி கேட்டான். என்னை விட அவர் தான் இப்போ ஐஸ்வர்யவானா இருக்காரு, எங்க அப்பா. அவருக்கு எல்லாம் குறைவு இல்லை, நல்லா இருக்கார், நல்ல பண வருமானம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்க ஊர் பாசையில் அவன் சொன்னான், அதனால அங்கோட்டு இருந்தா இங்கோட்டு வரணும், இங்கோட்டு இருந்தா அங்கோட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. உங்களுக்கு புரியுதோ தெரியல, அவன் சொன்னது. அதனால அவர் நல்லா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்தா எனக்கு வரணும், என்கிட்ட இருந்து அவருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா உண்மைதான். ஆனால் நான் சொன்னேன், தம்பி அதல்ல விஷயம், பணமும் ஐஸ்வர்யம் அல்ல, உனக்கு அவர் தந்தார்ல, படிக்க வச்சார்ல, இப்ப நீ நல்லா இருக்க கொடு, அவர் வாங்கறதும் வாங்காததும் அவருடையது. ஆனா அவர் உள்ள சந்தோஷப்படும், என் பிள்ளை வந்தான், என் கையில இதை கொடுத்தான் என்று அந்த சந்தோஷப்படுறாரு பாரு, அது உன் தலையில ஆசீர்வாதமா இறங்கும். அல்லேலூயா. வேதம் எப்பவுமே பெற்றோரை கனம் பண்ண காரியத்தை அதிகமா எடுத்துரைத்து சொல்றது. ஏன்னா அந்த வழியா தேவன் ஆசீர்வாதத்தை தர்றார். பெற்றோரை கனம் பண்ணணும், தாத்தா பாட்டிய கனம் பண்ணணும். தாத்தா பாட்டி சில 90 வயசு வாழ்றாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா சிலருக்கு ஒரு முறுமுறு. எங்க ஊர் பழமொழிகள் தான் எனக்கு சொல்ல தெரியும், கிழமை எப்போ ஒழிவான், கட்டில் எப்போ காலி ஆகும்னு சொல்லுவார். அப்படியும் சிலர் நினைக்கிறாங்க, ஐயா எப்போ போவார், எப்போ மண்டையை போடுவார், அப்போதான் இந்த கட்டில் எங்கள் வீட்டில் காலி ஆகும். இப்படியெல்லாம் நினைக்கிறதே தப்பு, இந்த பேச்சுகள் பேசுறதே தப்பு. இருக்கட்டும், ஆண்டவர் வைத்த காலம் வரைக்கும் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். சந்தோஷமாய் பராமரிங்க, சந்தோஷமாய் பராமரிங்க. ஒரு அம்மாவனுக்கு ஞாபகம் வருது, அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தார். அவங்களுக்கு அந்த வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை, காலையில் போனால் சாயங்காலம் லேட்டாகும். அவங்க மாமியார ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள வந்து அவங்கள கட்டில் போட்டுட்டு கூட போக முடியாது, உருண்டு விழுந்துருவார். ஹஸ்பண்டுக்கும் வேலை. இப்போது அவன் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தா அந்த கட்டிலில் அந்த மாமியாரை படுக்க வச்சு இந்த சேலை வச்சு சேலையை முறுக்கி இங்கேருந்து ஒரு கட்டு போட்டு அங்கே ஒரு கட்டு, அங்கேருந்து ஒரு கட்டு போட்டு இங்கே ஒரு கட்டு, இந்த சீட்டு பெல்ட் போடுறாங்கல்ல காரில் உட்காந்துக்கிட்டு, இது மாதிரி இந்த அம்மாவுக்கு என்ன போட்டு விட்டுருக்கு, கட்டில் ரெண்டு சேலை எடுத்து கட்டி அதுக்கு நடுவில் இப்படி படுக்க வச்சுருக்கு. இப்போ பார்த்தோடனே ஒரு கஷ்டமாக இருந்தது, என்ன இப்படி கட்டி போட்டுட்டு போயிருக்குன்னு சொல்லி. அப்போ தான் சொன்னாங்க, இல்லைன்னா விழுந்துருவாங்க, அப்புறம் மண்டையெல்லாம் அடிபட்டுச்சுன்னா சங்கடம் ஆயிரும். ஆனால் அவங்க அதில் படுத்துருக்காங்க, எல்லாம் நீட்டாக்கி அங்கே செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் திரும்ப வந்தப்புறம் அவங்களும் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வராங்க,
வந்தப்புறம் ஃபுல் கிளீனிங், திரும்ப அதெல்லாம் நீட்டாக்கி அவங்களுக்கு ஊட்டி அப்படியும் கவனிக்க, அவங்களுக்கு காசு இருந்து நினைச்சா முதியோரலத்தில் கொண்டு விட்டுருக்கலாம், ஆனால் அப்படி செய்யலை. என் மாமியை நான் கவனிக்கணும். பார்த்தீங்களா, நல்ல உள்ளம். அந்த குடும்பம் இன்னைக்கும் நல்லா தான் இருக்கு. பாட்டி போயிட்டாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே பெற்றோரை பராமரித்தல், முதியோரை பராமரித்தல், இந்த பிள்ளைகளே உங்களுக்கு அவர்கள் மேன்மை, அவர்கள் மேன்மை. ஆமேன். பேரப்பிள்ளைகள் உங்களுக்கு யாரு? கிரீடம். உங்களுக்கு கிரீடம். ஸோ இந்த காரியங்களை மனதில் கொள்ளுங்கள். நாம் பல உறவுகளை பற்றி பேசினோம், பல நடைமுறையான காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள், விசுவாசிகளாகிய முன்னோர்கள், அவர்களை, அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய பெற்றோர், முன்னோர், இவர்களுடைய ஜெபங்களை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். அவர்கள் நம்மை வெற்றியாய் வளர்த்தி ஆளாக்கி இருக்கிறார்கள். அதை நாம் நினைக்க வேண்டியது அவசியம். அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னை ஆளாக்குகிற, எனக்கு இன்றைக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை இருக்குன்னா அது என் பெற்றோர் தான் காரணம், என் முன்னோர் தான் காரணம். அவங்கெல்லாம் என்னை எப்படி வளர்த்துனாங்க, இன்னைக்கு நானும் என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை அப்படி வளர்த்தணும்னு நினைப்போம். ஹல்லேலூயா. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பி விடுவித்தீர். உங்கள் ஆவிக்குரிய முன்னோர்கள் வைத்தார்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள், உடைய சொந்த விசுவாச பெற்றோர்கள், அவர்கள் உங்களை நடத்தின பாதைகள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அந்த பாதையில் நடத்துவீர்களாக. ஓ, விசுவாசத்தை ஊட்டினார்கள், ஜெபிக்க பழக்கி தந்தார்கள். பிரச்சனையின் வேளையிலே வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு நிற்க பழக்கினார்கள். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவில் உறுதியாய் நிற்க கற்றுத்தந்தார்கள். என்ன சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய சபையில் வந்து ஆராதிக்க பழக்குவித்தார்கள். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த விசுவாசத்தில் வளர்த்தப்படுகிறார்களா? பேர பிள்ளைகள் இந்த விசுவாச பாதையில் வருகிறார்களா? உலகத்துக்கு பின்னே ஓடுகிறார்களா? நண்பர்களுக்கு பின்னே ஓடுகிறார்களா? கண்ணீரோடு பாரத்தோடு இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக, என் பேர பிள்ளைக்காக செய்ய வேண்டியது செய்வேன் ஆண்டவரே. என் சந்ததி ஆசீர்வதி, வருகை மட்டும் என் சந்ததி பரிசுத்த சந்ததியா இருக்கணும். ஆமே. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்கும் தாரும், எங்கள் சந்ததிகளுக்கு தாரும். ஓ ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமே. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனை ஆண்டவர் காண்கிறார்.
நிச்சயமாய் கிரியை செய்வார், நிச்சயமாய் கிரியை செய்வார். என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் வர வேண்டும். சோமனுங்க ஆண்டவரிடத்துல வார்த்தைகளை சொல்லி கேட்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பமாகிய பந்தியிலே ஒன்றாயிருக்கணும். ஆவிக்குரிய பந்தியாகிய குடும்ப ஜபத்திலே என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் பங்கு பெறணும், மகிழ்ச்சியாய் பங்கு பெறணும். என் புருஷன் பங்கு பெறணும், மனைவி பங்கு பெறணும். குறித்த நேரத்தில் அந்த ஜபம் எங்கள் வீட்டில் அனுதினமும் நடைபெற வேண்டும். ஓ குளோரி, குளோரி, குளோரி. கர்த்தருடைய பந்தி, இயேசுவின் சரீரமும் இரத்தமும் அந்த பந்தி சபையில வைக்கப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் குடும்பமாக அதில் பங்கு பெறணும். ஒருவர் கூட அதை மிஸ் பண்ணக்கூடாது. இயேசுவே எங்களுக்கு இறங்கும், இயேசுவே எங்கள் குடும்பங்களுக்கு இறங்கும், இயேசுவே எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கும், இயேசுவே எங்கள் சந்ததிகளுக்கு இறங்கும். பரிசுத்த சந்ததியா எழுப்பும், ஆவிக்குரிய சந்ததியா எழுப்பும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா எழுப்பும். ஓ குளோரி சபல ரகதர சந்து நம கபல அரியந்தலா. பிசாசின் கிரியைகள் அழியட்டும். குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய், என்னுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் பிசாசின் கிரியைகள் அவைகள் அழிந்து போகட்டும். மந்திரவாத வில்லிச்சூனியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கல்வாரியில் ஜெயம் எடுத்த இயேசுவின் ஜெயம் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களில் பிரதிபலிக்கட்டும். குளோரி ஷபல துர கலபவ்யம் துனா ரபால பாரபௌஷா உலக்கபா ரபால புக்கபதரா சந்துர துரபால புக்கமானபோஷாலபா. எந்த பிள்ளைகள் இயேசுவை விட்டு விலகி போனார்களோ, சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறார்களோ, இயேசுவே இன்றைக்கு அவர்களை சந்தியோ, சந்தியும், சந்தியும், சந்தியும். பெற்றோரை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளை சந்தியோ. மூன்றாம் தலைமுறையில் வழி விலகி போன அந்த பின் சந்ததியை சந்தியோ. அவர்கள் என்னோடு வர வேண்டும், என்னோடு உண்மை ஆராதிக்க வர வேண்டும். ஓ ரிகா ரபா லக்குதிரியா சம்பால் யாத்துன ஹத்தல மௌரியம் திகமா சலபா உலகபரா சலபௌத ரக்கபல பௌதரா சந்துன மௌரியந்தலா. ஹலெலூயா, 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 ஹலெலூயா. கணவன் மனைவி உறவுக்குள்ளே எங்கே விரிசல்கள் இருக்கிறது, எங்கே மன வருத்தங்கள் இருக்கிறது, எங்கே அடிக்கடி சண்டைகள், மோதல்கள், இயேசுவே அந்த குடும்பங்களுக்குள் இறங்கி கிரியை செய்யும். சமாதானத்தை தாரும், ஒரு மனதை தாரும். மரியாள் மார்த்தாள் குடும்பத்திலே கடந்து சென்று அந்த வீட்டிலே சகோதரிகளுக்குள் சமாதானம் செய்து வைத்தவரு. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தின் அங்கங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும், ஒருமனம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். அதுபோல குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடும், புத்திர பாக்கியத்தை தாரும், வேலை வாய்ப்புகளை தாரும், கல்வி உயர்கல்வி வாய்ப்புகளை தாரும், பொருளாதாரங்களை தாரும். தொழில்கள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மிருக ஜீவன்கள் பறவை பட்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு தொழில்களை ஆசீர்வதியும், விவசாயங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பூமி தன் பலனை தரட்டும், பூமி தன் பலனை தரட்டும். வானம் பொழியட்டும், ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவீராக, எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. குடும்பங்களை ஆதரியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். ஓ குளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள் ஒருபொழுதும் பிரிவினை வரக்கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்விலே பிரிவினையே வேண்டாம், பிரிவினையே வேண்டாம். ஆமென். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு அப்படியே ஒருமுகப்படுத்தும், ஒருமனப்படுத்தும், இணைத்து விடும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பா. குடும்ப ஜபம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அனுபவங்கள், கர்த்தருடைய பந்திகள், இவைகள் எல்லாவற்றிலும் குடும்பமாக ஒலிவமர கன்றுகளாக சிறந்து விளங்க உதவி செய்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் போல நல்ல சாட்சியின் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்கள் குடும்பங்கள் வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி.
இந்த தர்மபுரி மாவட்டத்திலே எங்கள் சபைகளுக்குள்ளே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா சபைகளிலும் குடும்பங்களுடைய எண்ணிக்கை பெருகட்டும், குடும்பங்களுடைய எண்ணிக்கை பெருகட்டும், முழு குடும்பமாய் ரட்சிக்கப்படட்டும். நோவா குடும்பம் முழுவதும் பேழைக்குள் வந்தது போல இயேசுவின் நாமத்தில் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் தகப்பனும் தாயும் முதியோரும் சேர்ந்து ரட்சிக்கப்படுவார்களாக, எல்லாரும் சேர்ந்து சபைக்குள் வருவார்களாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபைகளும் 500 ஆத்மாக்களை தாரும், 500 ஆத்மாக்களை தாரும். வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களில் எல்லா நன்மைகளை கட்டளையிடும். எங்கள் சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகள் பெருக உதவி செய்ய, பிள்ளைகள் பெருகட்டும். வாலிபர் கூட்டத்திலே பிள்ளைகள் பெருகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை நீர் தழைக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாவலும் கிருபையும் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தர்மபுரி மாவட்டத்திலே இந்த கன்வென்ஷன்லே ஆண்டவரே அநேகம் குடும்பங்களை கூட்டி சேர்க்க வேண்டும், வாலிபர்களை கூட்டி சேர்க்க வேண்டும், பிள்ளைகளை கூட்டி சேர்க்க வேண்டும், முதியவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும். முழு குடும்பங்களாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபைக்குட்படுகிற அனுபவங்கள் உண்டாக வேண்டும். ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிற்க வேண்டும். எந்த காரியத்தில் குறைபட்டிருக்கிறார்கள், குறைவை நிறைவாக்குகிறவர். கானாவூர் கல்யாண வீட்டிலே பங்கு பெற்று குறை நிறைவாக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இடைபட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர் குடும்பங்களிலே தேவ கிருபை பெருகுவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இங்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை சோதரி, பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கத்தரை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.